हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे राम राम हरे 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 कृष्ण 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 हरे गोपिका जीवन स्मरणम जानकी कांत स्मरणम हर नमः पार्वती पतये श्री सद्गुरु स्वामिनः श्री आंजनेय स्वामिनः स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयो संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम् वागीशाब्द्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननम् शिवनामनिभावितें तरंगे महति ज्योतिषि मालिनी मयार्धे दुरितान्यपयन्ति दूरदूरे मुहुरायन्ति महन्ति मंगलानि अमरीकबरी भारभ्रमरी मुखरी कृतं दूरी करोतु दुरितं गौरी चरणपंकजं कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कंदं भुजद्वयमनामयमेकवक्त्रं कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं कौपीनदंडधरदक्षिणहस्तमीडे हे स्वामीनाथ करुणाकर दीनबंधो श्रीपार्वतीश मुखपंकजपद्मबंधो श्रीशादिदेवगणपूजितपादपद्मान् वल्लीसनाथ मम देहि करावलम्बम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविंदाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांघ्रये सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः पीतांबरं करविराजित शंखचक्र कौमोदकी सरसिजं करुणा समुद्रं राधा सहाय मतिसुंदर मंदहासं वातालये शमनिशं हृदि भावयामि भक्तवात्सल्यजलधे परमानंदरूपिनः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं मन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणाद्भवेत् सद्गुरु चरणारविंदाभ्यां नमः वाग्देवी नमः हनुमते नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चे अर्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवारिमृदं यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि सत्यं परं धीमहि
தீமகி அப்படிங்கிற காயத்ரியோட முக்கியமான பதத்தை கொண்டு ஸ்ரீமத் பாகவதம் தொடங்கிறது. கருணாமூர்த்தியான வியாசாச்சாரியால் வேதம் வேதாந்தங்கள் சகல இத்திஹாச புராணங்களுடைய சாரமாக பண்ணினால் இந்த பாகவதத்தை சர்வ வேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம் அப்படின்னு பாகவதம் கடைசியில் போய் சொல்கிறார். நாலு வேதங்கள்லையும் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, வேதாந்தங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, சகல இதிகாச புராணங்கள்லையும் என்ன சொல்ல வந்ததோ அந்த விஷயத்தை இந்த பாகவதத்தில் சொல்லியிருக்கேன். சாரம் சாரம் சமுத்ருதம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பாகவதம் அக்ஷயமான பிதிருப்ரீதியும் தரக்கூடியதாக இருக்கு. மகாத்மியத்தில் பத்மபுராணத்தில் ஒரு ஆறு அத்தியாயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகாத்மியம் சொல்லப்படுறது. அதில் ஒரு அத்தியாயம் பிரத்யேகமாய் ஆத்மதேவன் அப்படிங்கிற பிராமணனுடைய சரித்திரத்தை சொல்லி தாமிரபரணி நதிக்கரையில் துங்கா நதிக்கரையில் ஒரு பிராமணன் இருந்தார். அவர் மகாத்மாவாயிருந்து யாக யஜ்யங்கள்லாம் பண்ணிண்டு உபாசனாதி ஸ்ரௌதஸ்மார்த்தேஷு நிஷ்ணாதா த்விதீயைவ பாஸ்கரஹ, ரெண்டாவது சூரியன் போல பிரகாசிச்சுருந்தவருக்கு எல்லார் குடும்பத்திலையும் ஏதோ ஒரு சிரமங்கள் இருக்கு. கர்மவசமாய் அவருக்கு சரியான மனைவி வாய்க்கல்ல, துந்துலின்னு பேர் அவருடைய மனைவிக்கு. பல குழப்பங்கள் இந்த குடும்பத்தில் நடந்தது. கொள்ளையில் ஒரு பசுமாட்டுக்கு காதோட, பசுவினுடைய அடையாளமான காதோட ஒரு பையன் பிறந்தான் ஒரு மகாத்மாவனுடைய பிரசாதத்தினாலே. கோகர்ணன் அப்படின்னு அவனுக்கு பேர் வச்சிருந்தார். இந்த அம்மாவுக்கு துந்துகாரி அப்படின்னு ஒரு பையன், தங்க பையனே தம் பையன்னு போய் சொல்லி அந்த பிராமணன் இடத்துல ஜாதகர்மாலாம் பண்ண வச்சு கடைசியில் வளர வளர அந்த பையன் ரொம்ப துஷ்டனாக இருக்கான். கோகர்ணன் ரொம்ப சாத்விகமாக இருக்கான் மகான்களுடைய பிரசாதத்தில் வந்ததுனால. ஒரு கட்டத்தில் இவரும் ஞான வைராக்கியம் ஏற்பட்டு இந்த ஆத்மதேவனும் காட்டுக்கு கிளம்பி போயிடே, இந்த கோகர்ணங்கிற பிராமணனும் தீர்த்த யாத்திரை போயிடே, துந்துகாரியும் துந்துலியும் தான், அம்மாவும் பையனும் தான், அதில் ரொம்ப துஷ்டனாக இருக்கிற அவன் துஷ்ட சங்கத்தினாலே ஏஷியா சங்கமம் மதுபானம் சூதாட்டம் இத்தியாதிகளில் ஈடுபட்டுண்டு சொத்தம் முழுக்க அழிச்சு அம்மா எதிர்த்து கேட்ட அம்மாவையும் தூங்குறதே கல்லை போட்டுட்டு தலையில் கணத்தில் போட்டுவிட்டான். மாத்ருஹத்தி பண்ண பாபம். இவனோட சங்கமும் துஷ்ட சங்கம், இவனையும் இவனோட சொத்துக்காக சில பேர் கொண்டும் கணத்தில் போட்டுவிட்டாள். ஒரே கணத்தில் அவன் அம்மாவை எந்த கணத்தில் போட்டானோ அதையிலேயே இவனையும் போட்டுவிட்டாள். இந்த கதையெல்லாம் பத்மபுராணம் சொல்கிறது. இந்த ரெண்டு ஜீவனும் கரையேறணுமேன்னு கோகர்ணன் காதில் விழுந்து கயாஸ்ராத்தங்கள்லாம் பண்ணி கரையேறாத போக அப்புறம் சூரியனை குறித்து கேட்கலாம், நான் சாப்பிட்டு வளர்ந்த இடம் எனக்கு உபநயனம் பண்ணி வச்சிருக்கார் அந்த ஆத்மதேவன்கிற பிராமணன். ஜனகஷ்ட உபநீதாச்சே வித்யாதானம் ததைவஜ அன்னதாதா பயத்ராதா பஞ்சயிதே பிதரஸ்மிருதாக அப்படின்னு மனுஸ்மிருதி. பெத்த அப்பா எப்படியோ அதுபோலையாம் பூணல் போட்டு வச்சவர், அதுபோல் வேதாத்தியனம் சொல்லி வச்ச குரு, வித்யாதானம் ததைவஜா ரொம்ப கஷ்டமான திசையில் சாதம் போட்டு நமக்கு பிராணதான தாரணத்துக்கு உபகாரம் பண்ணுறாளே அன்னதாதா, பெரிய மகாபயம் வந்திருக்கிற காலத்தில் பயப்படாதேன்னு நமக்கு அபயப்பிரதானம் பண்ணி உபகாரம் பண்ணுறாளே அவா, இந்த அஞ்சு பேர்களையும் அப்பாவாக நினைக்கணும்னு மனு சொல்கிறார். ஜனகஷ்டே உபநீதாச்சே வித்யாதானம் ததைவஜா அன்னதாதா பயத்ராதா பஞ்சயிதே பிதரஸ்மிருதாக அப்படிங்கிற, அதுபோல் அம்மாவா அஞ்சு பேரை நினைக்கணும், அம்மாவா அஞ்சு பேர் அம்மாவஸ்தானத்தை உடையவர்களாக இருக்கா. புராணம் கேட்குறதையே இந்த தர்மங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். குரு பத்னி ராஜபத்னி ஜேஷ்ட பத்னி ததைவஜ பத்னி மாதா சுமாதாச்சே பஞ்சயிதே மாதரஸ்மிருதாக அப்படின்னு சொல்லப்படுறது. குருவனுடைய பத்னி அம்மாஸ்தானம், அண்ணனுடைய மனைவி அம்மாஸ்தானம், ராஜாவுனுடைய பத்னி ராஜமகிஷி அம்மாவனுடைய ஸ்தானம், தன் மனைவியோட அம்மா இருக்காளே அவளும் ஒரு மாதா, பத்னி மாதா சுமாதாச்சே தன்னோட அம்மாவும் ஒரு அம்மா, இதுபோல் அஞ்சு பேர்கள் சொல்லப்படுறது. மனு வந்து பெத்த அப்பா தான் அப்பா இல்லை, பெத்த அம்மா தான் அம்மா இல்லை, இந்த அஞ்சு பேர்களும் நமக்கு அப்பா அம்மா ஸ்தானம்னு சொல்கிறார். அதுபோல் தனக்கு உபநயனம் பண்ணி வச்சு சாப்பாடு போட்டு வித்யாபியாசம் பண்ணி வச்ச வீடாச்சேன்னு இந்த கோகர்ணன் அப்படிங்கிற பிரம்மச்சாரி
இன்றைக்கும் கர்நாடகத்தில் ஒரு க்ஷேத்திரமே இருக்கு, கோகர்ணம்னு ஒரு க்ஷேத்திரமே இருக்குது. அவனுடைய ஞாபகமாக அந்த கோகர்ணன் சூரியனை குறித்து கேட்குறா, நான் என்ன பண்ணினா நான் சாப்பிட்டு வளர்ந்த வீட்டில் இப்படி ஒரு ரெண்டு துர்மரணம் ஆகிடுதே, இந்த துந்துலியும் துந்துகாரியும் இவாள் எப்படி கரையேற்றுறது அப்படின்னு கேட்க, கயாஸ்ராத்தம் பண்ணி அவள் கரையேறலைன்னு தெரியறதே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்க, இப்போ சூரியன் சொல்கிறார், கயாஸ்ராத்த சதேனாபி முக்திர்னைவச்ச நைவச்சா ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாசனம் குரு. 100 கயாஸ்ராத்தம் பண்ணினாலும் அவள் கரையேற மாட்டா, மாதிருஹத்தி பண்ண பாபிக்கு கயாஸ்ராத்தத்தில் கரையேற மாட்டான். அம்மா கரையேறி விட்டா, அம்மாவும் பையனுமா இருந்த இடத்துல அம்மா கரையேறி விட்டாள் கயாஸ்ராத்தத்தில். ஆனால் அம்மா அவ கொண்ட பாபியா போனதுனால இந்த துந்துகாரி கரையேறாம இருக்கான். இவன் கரையேறதுக்கு தான் உபாயம் கேட்டார் கோகர்ணன். அப்போ எனக்கு ஒரு உபாயம் தெரியறது சொல்றேன். சுகசாஸ்திரம் இருக்கு, களி பிறந்து சுகாச்சாரியால் 32 வருஷத்துல இந்த பாகவதத்தை சொன்னார். பகவான் அந்தர்தானமானார், பரீட்சித்து பிறந்தார்னு ஒரே சமயமா இருக்கு. பரீட்சித்து பிறக்கிறதும் பகவானுடைய அந்தர்தானமும் ஒரே சமயமாக இருக்கு. சுவாமி அந்தர்தானமானதுலேருந்து களி பிறந்திருக்கு. களி பிறந்து 32 வருஷம் பரீட்சித்து 32வது வயசில் பாகவதம் கேட்டு மோட்சத்தை அடைஞ்சார்னு பாகவதம் சொல்கிறது. அப்போ 32 வருஷத்தில் நடந்த இந்த கதையை 100 வருஷம் கழிச்சு, அதாவது களி பிறந்து 132 வருஷம், 30 வருஷத்துக்கு மேலே ஆகி இந்த கோகர்ணனோட கதை நடக்கிறது. சுகர் பரீட்சத்துக்கு கங்கைக்கரையில் எங்கே பாகவதம் சொன்னாரோ, எப்போ சொன்னாரோ, அதுலேருந்து 100 வருஷம் கழித்து இந்த துங்கா நதிக்கரையில் கோகர்ணன் சூரியனை பார்த்து கேட்கலால், நான் என்ன பண்ணணும், இவா கரையேறதுக்கு இந்த துந்துகாரி பிரேதவ அவஸ்தையில் இருக்கானே, இவனை எப்படி கரையேற்றுறதுன்னு கேட்க, ஸ்ரீமத் பாகவதான் முக்திஹி சப்தாகம் வாசனம் குரு. 7 நாளில் படிக்கக்கூடிய முறையில் ஒரு பத்தி இருக்குது ஸ்ரீமத் பாகவதம், அந்த முறையில் பாராயணம். இதில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பாகவதத்தினாலையும் முக்தியாவான், சப்தாக விதியில் பண்ணணும். அதை பாகவதம் படிச்சுட்டே இருக்கிறதுங்கிறது புண்ணியம், அது வேறு விஷயம். ஒரு மாதத்தில் படிக்கலாம், ஸ்ரத்தை உள்ள ரொம்ப ஸ்ரத்தாலுவாக இருந்தால் ஒரு வருஷம் கூட படிப்பா பாகவதத்தை, நித்தியம் ஒரு அத்தியாயம்னு. அப்படியெல்லாம் படித்தா ரொம்ப அதமாதமம்னு சொல்லியிருக்கா. ஒரு மாதத்தில் பாராயணம் பண்ணுறது உத்தமம், ஒரு வருஷத்தில் பாராயணம் பண்ணுறது அதமம், சப்தாகமாக பாராயணம் பண்ணுறது ராஜசம்னு சொல்லியிருக்காள் சப்தாக மகாத்மியத்தில். ஆனாலும் பிதிருப்பிரீத்தியாக இங்கே 7 நாளில் பாராயணம் இந்த பாகவதத்தை பண்ணினேயானால், கலசஸ்தாபனம் பண்ணி ஷோடசோபச்சார பூஜை இல்லாமல் கிருஷ்ணருக்கு பண்ணி, ருக்மிணி சத்யபாமா சமேத கிருஷ்ணரை பூஜை பண்ணி, அத்ரியாதி ரிஷிகளுக்கு ஆசனம் அமைச்சு, 33 ரிஷிகள் வராலாம் பாகவதம் எங்கே நடந்தாலும் கேட்கறதுக்கு, கூப்பிடாமலே வராலாம், கூப்பிட்டா கூட வராத ரிஷிகள் பாகவதம் படிக்கிற இடம்னா வந்துடுவாளாம். அத்ரர் வசிஷ்டஹா சவன சரத்வானி அரிஷ்டநேமிர் பிருகுரங்கிராஷ்சே அப்படின்னு பாகவதம் சொல்றது, ஒரு 33 ரிஷிகள் சொல்றது. அப்புறம் உத்தவர், நாரதர், சனகர், சாங்கியாயனர், சேஷர், குமார, மைத்ரேயர்னு இது மாதிரி பாகவத பிரவச்சனத்துக்கு மூலமாயிருந்தவா, பரம்பரை, குரு பரம்பரை இவ. கொஞ்சம் பாகவதத்தை ஆதிசேஷன் சொல்லியிருக்கா, கொஞ்சம் பாகவதத்தை சாங்கியாயனர்ங்கிற ரிஷி சொல்லியிருக்கா, கொஞ்சம் பாகவதத்தை சனகாதிகளே கேட்டு சொல்லியிருக்கா, கொஞ்சம் பாகவதத்தை மைத்ரேயர் சொல்லியிருக்கா. இப்படி பாகவதம் பல பேரால் சொல்லப்பட்டதாக இருக்கு. உத்தவர், நாரதர், சனகர், சாங்கியாயனர், ஆதிசேஷன், சனத்குமாரர், இவாளாலெல்லாம் சொல்லப்பட்ட இந்த பாகவதத்தை படிக்கிற இடத்துல அவள்லாம் வரா, அதனால் அவளுக்கும் ஆசனங்கள் அமைச்சு பாகவத புஸ்தகத்தையே கிருஷ்ணஸ்வரூபமாக சொல்லப்படும். ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவகின்னு அவருக்கும் ஒரு ஆசனம் அமைச்சு, அப்படி நீ பூஜையெல்லாம் பண்ணி, ஷோடசோபச்சார பூஜை பண்ணி, நித்தியம் புஷ்பாஞ்சலி பண்ணி, 18,000 ஸ்லோகத்தையும் இந்த 7 நாளில் பாராயணம் யதோக்தமாக பண்ணி, நித்திய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினால் அர்ச்சனை பண்ணி பகவானை கொண்டாடினேயானால் ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாசனம் குரு. இந்த முறையில் நீ பண்ண நல்ல ஆச்சாரியனை கொண்டு, அதை யாரை கொண்டு பண்ணுறோங்கிறதும் இருக்கா, இதை எதால் பரமாறுறோம், உயர்ந்த பால் பாயசத்தை ஈயம் கரண்டியால் பரமாறினா, அலுமினியம் கரண்டியால் பரமாறினா, அதுக்கு ஒரு வெள்ளி கரண்டியாக இருந்தால் அதுக்கு ஒரு பெருமை இருக்குது, தங்க ஸ்பூனாக இருந்தால் அதுக்கு ஒரு பெருமை இருக்குது, கடைசி பட்சம் அத மாதமும் தேய்ச்ச யாரும் சொல்கிற கரண்டியாவது இருக்கணும், வேறு ஏதாவது இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா. பாயசம்னா அதுக்கு அதை எப்படி பரமாறுறோங்கிறது இருக்குது, பாயசம் உயர்ந்த பாயசம் தானே, எதால் போட்டா என்ன, இழுப்பு கரண்டியால் போடுறேனேன்னு சொன்னால் நல்லா இருக்குமா. அதுபோல் யாரை கொண்டு செய்கிறோங்கிறது இருக்குது, அதுபோல்
நீ நல்ல சத்பாத்திரத்தை கொண்டு இதெல்லாம் சூரியன் சொல்கிறா கோகர்ணனுக்கு, அக்னிஹோத்திரியாய் சதாச்சார சம்பன்னனாய் ஸ்ரௌதஸ்மார்த்த நிஷ்ணாதனாய் அவளை கொண்டு சப்தாகம் நடத்தினேயானால் கட்டாயம் குடும்பத்தில் உள்ள பிதற்கள் கரையேறுவாள், குளம் ஏகோத்தரம் சதம் 101 தலைமுறை கரையேறுவாள்னு இந்த சப்தாக விதியில் சொல்லேன். கோகர்ணன் துங்கா நதிக்கரையில் யதோக்தமாக இது மாதிரி பாகவத சப்தாகம் நடத்தினார், அதனால துந்துகாரி கரையேறினார் அப்படின்னு மகாத்மியம் சொல்கிறது பத்மபுராணத்தில். இது ஒரு அத்தியாயம் பாகவத மகாத்மியத்தில், அந்த பிதிருப்ரீதியான பாகவதம் இப்போ மகாலய பட்சத்தில் நடக்கிறது. நம்ம ஸ்ரீரங்கம் தேவேஜன ஆசிரமத்தில் பித்திருக்களுக்குன்னே உள்ளதான பட்சம். மற்ற ரெண்டு பேர் கூட கேட்பால், பிதிருபக்ஷத்தில் போய் பாகவதம், இது கிருஷ்ணருடைய ஆராதனமாச்சே, இது பித்திருக்களை ஆராதிக்க வேண்டிய வாரமாச்சே, பட்சமாச்சே, இதில் போய் பண்ணுறதான்னா இதில் தான் அவசியம் பண்ணணும். பித்திருக்களை ஆராதிக்கக்கூடிய இந்த காலத்தில் தான் பிரியந்தே பிதரஸ்திருப்தாக பிரியந்தே தெய்வதானிச்சான்னு, பித்திருக்கள்லாம் பிரீத்தியாரால் தெய்வங்கள்லாம் பிரீத்தியாரது ஸ்ரீமத் பாகவதத்திலே அப்படின்னு சொன்னால், தெய்வே பித்ரியேத மானுஷே, பாகவதம் சொல்கிறது தெய்வங்கள்லாம் திருப்தியாகிறது, பித்திருக்கள்லாம் திருப்தியாரா? அப்போ அவ அவசியம் இதை தான் இப்போ தானே படிக்கணும், இப்போ தானே படிக்கணும். மகாலய பட்சத்தில் தான் அவசியம் படிக்கணும். நம்ம செய்ய வேண்டிய பித்திருக்காரியத்தை பண்ணிட்டு தேவகாரியம் கட்டாயம் பண்ணலாம். சாத தண்ணிக்கே கூட சாதம் பண்ணிட்டு உடனே சிவ பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடுவா, சிஷ்டாச்சாரமாக இருக்கிறவா, சுவாமிக்கு தீபம் ஏற்றி நைவேத்தியம் பண்ணி சாத தண்ணிக்கே பூஜை பண்ணுறது இல்லையா? ரிஷத்தில் ஒரு நாள் பண்ணுற சாத தண்ணிக்கே பூஜை இத்தியாதிகள் பண்ணுறது அது முடிஞ்சதும், மகாலய பட்சங்கிறதுனால பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை, இப்போ தான் அவசியம் பண்ணணும். ஏன்னா பிதற்கள் கரையேறுவாள்னு சொல்லப்படுறது. ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாசனம் குரு, யதோக்தமா பாகவத சப்தாகத்தை நடத்தி அந்த குடும்பத்தில் இருந்த பிதற்கள்லாமும் கரையேறினாள் அப்படின்னு சொல்றார் மகாத்மியத்தில். ஏ மாணவாகாம் பாபகிருதஸ்து சர்வதா சதா துராச்சாரரதா விமர்ககாகாம் க்ரோதாக்னிதக்தாஹ குடிலாஷ்ச காமினஹ சப்தாஹ யஜ்ஞேன கலௌ புனந்திதே பஞ்சோக்ரபாபாஹ சலசத்மகாரிணஹ த்ருஷ்ணாஹ குலாஷ்சாஶ்ரம தர்மவர்ஜிதாஹ ஏதாம்பிகாஹ மத்சரிணோபி ஹிம்சகாஹ சப்தாஹ யஜ்ஞேன கலௌ புனந்திதே காயேன வாசா மனசாதிபாதகம் நித்யம் ப்ரகுர்வந்தி. என்னென்ன பாபங்கள் பண்ணக்கூடாத பாபங்கள் இருக்கோ, பிதிருமாதிரி தூஷகாக என்னென்ன பாபங்கள், பிராயஷ்சித்த காண்டத்தில் கூட பிராயஷ்சித்தம் இல்லாத பாபங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் பரிகாரம் ஆகிடும் சப்தாக யஜ்யம். அதுவும் இந்த களியில அது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. இப்போ கிருதயுகத்தில் பிறந்தவாளுக்கு பாகவதம் கிடச்சிருக்குமா? திரேதா துவாபரங்களில் பிறந்தவாளுக்கு கிடச்சிருக்குமா? திரேதாயுகம் ஆரம்பித்தப்புறந்தான் ராமாவதாரமே வந்திருக்கு. அதனால் கிருதயுகத்தை விட நம்ம தான் பாக்கியசாலிகள். கலிகாலம் கலிகாலம்னு குறை சொல்லக்கூடாது. கிருதயுகத்தில் பிறந்திருந்தால் ராமாயண பாகவதாதிகள்லாம் கிடச்சிருக்குமா? திரேதாயுகத்தில் பிறந்தவாள் ஒரு வித பாக்கியசாலிகள், ராமாவதாரம் ராமாயணம் கிடச்சிது. கலியில் பிறந்ததுனால என்னாச்சுன்னால் மகேதிகாசமான மகாபாரதம் பாகவதம் ஸ்ரீமத் ராமாயணம் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் கலியும் கெடும் கண்டு கண்டுகொண்மின் அழுவார் சொல்கிறால் கலியும் கெட்டு போயிடும். இந்த பாகவதத்தை நம்ம சேவிச்சிருந்தோமானால், பகவத்குணத்தில் ஈடுபட்டோமானால் கலியில் வேறு எந்த உபாயமும் கிடையாதுன்னு விட்டா, எல்லாரும் கரையேறதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு நினைச்ச ரிஷிகள் யோகத்தையோ யாகத்தையோ தேர்ந்தெடுக்கல. ஏன்னா எல்லாராலையும் யஜ்யம் பண்ண முடியாது, எல்லாராலையும் யோகாபியாசம் பண்ண முடியாது. ரெண்டு பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னால் நிறைய கதைகள் கேட்க முடியும், நாம சங்கீர்த்தனம் பண்ண முடியும். மம குணகணலீலா கர்ணனை கீர்த்தனாப்தி மைசூர சரிதோகப்பிரக்கே சித்தானுவிருத்தி பவதி பரமபக்தி சாஹி மிருத்யோர் விஜேப்த்ரி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யைன்யகாதீஹி. கபில வாசுதேவம் தன் அம்மா தேவஹூதிக்கு சொல்றார், அம்மா இந்த சுலபமான வழி, பகவத்பக்தியை அடைஞ்சு மோட்சத்தை அடையிறதுக்கு, ஞானம் மோட்சத்தை அடையிறதுக்கு சுலபமான வழி என்னுடைய கதைகளை மாற்றி மாற்றி கேட்டுட்டே இருக்கிறது. மம குணகணலீலா, அந்த குணங்கள் எப்படி இருக்கு? அபரிமிதமாக இருக்கு. குணகணங்கள் எண்ணிலடங்காததாக இருக்கு. மம குணகணலீலா கர்ணனை அவருடைய லீலைகள், அவருடைய குணகணங்கள் கீர்த்தனாத்யை எவ்வளவு முடியுமோ அவ்வளோக்கு பகவன் நாமத்தை இறைஞ்சி கத்தார்.
श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेवा गोविंद गोविंद हरे मुरारे गोविंद गोविंद मुकुंद कृष्ण எவ்வளவு முடியுமோ பகவன் நாமத்தை சொல்றது கிடைக்கிற இட சமயங்கள்லாம் பகவத்குணத்தை போய் கேட்கறது சாதுக்கள் முகமாக. இதுதான் கலியில நமக்கு பெரிய வரப்பிரசாத். மயுசுர சரிதோக பிரக்ய சித்தானுவத்திஹி பவதி பரமபக்திஹி. கேட்டுண்டே இருந்தா பகவானுடைய நினைவு வந்துவிடும். எப்பொழுதும் நினைக்கிறா போல ஆயிடும். சதா நினச்சுட்டே இருந்தோமானால் அதற்குத்தான் பரமபக்தி பராபக்தி பிரேமபக்தின்னெல்லாம் பேர். அதுவும் மிருத்யு பயம் உள்பட சகலத்தையும் சம்சார பயத்தை போக்கிவிடும் அப்படின்னு கபில வாசுதேவன் தேவஹூதிக்கு சொன்னதாக திருத்தீயத்தில் சொல்லப்படுறது. அந்த பகவத்குண கதைகளை தான் நம்ம ஒரு ஒரு சப்தாகத்துலேயும் ஒரு ஒரு பாகமாக கேட்டுட்டு வரோம். இப்போ இந்த மகாலயபக்ஷ புண்ணிய காலத்தில் இப்போ ஒரு சப்தாகம் ஒரு புண்ணியாத்மா சங்கல்பிச்சு நடக்கிறது. ஒரு ஒரு மாதத்தில் குருவாயூரப்பன் ஒருத்தர் மனசுக்கு தோணு பண்ணுறால் நம்ம ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதருடைய பிரீதிக்காகவும் அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வரருடைய பிரீதி ரெண்டு பேருடையவும் க்ஷேத்திரம் இது. ஸ்ரீரங்கம்தான் திருவாணிக்கோவில், திருவாணிக்கோவில் தான் ஸ்ரீரங்கம். இது ரெண்டுத்துக்கும் பேதம் இல்லை. எங்கே சிவாலயம் இருக்கும் அங்கே விஷ்ணு ஆலயம் இருக்கும். எல்லா ஊர்லேயும் ஒரு ஊர் தான் அது. ஒரு ஊர்னு சொன்னால் சிவாலயமும் இருக்கும் விஷ்ணு ஆலயமும் இருக்கும். அதுக்கு தான் அக்ரஹாரம்னு பேர். அக்ரே ஹரிஹி அக்ரே ஹரஹ. ஹரி எங்கே இருக்காரோ ஹரன் எங்கே இருக்காரோ இந்த ரெண்டு கோவிலும் அமைஞ்ச ஊருக்கு தான் அக்ரஹாரம்னு பேர். ஏதோ பிராமணன் பத்து பேர் அப்போ குடியிருந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு இருக்கிற தெருக்கு அக்ரஹாரம்னு நினச்சிட்டு இருந்தா அதுக்கு பேர் அக்ரஹாரம் இல்லை. சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக நிர்ணயம் பண்ணியிருக்கா. சிவாலயமும் விஷ்ணு ஆலயமும் ஊர் ஆரம்பத்தில் விஷ்ணு ஆலயமும் ஈசான்யத்தில் சிவாலயமும் எங்கே அமைஞ்சிருக்கோ அந்த ஊருக்கு தான் அக்ரஹாரம்னு பேர். அது இருக்கிற இடத்துக்கு தான் அக்ரஹாரம்னு பேர். அப்படின்னு பார்த்தோமானால் எல்லா ஊரும் பிரதான ஊர்கள்லாம் அக்ரஹாரம் தான். அதில் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு கரெக்டாக ஈசான்யத்தில் இருப்பார் திருவாணிக்கோவில் ஜம்புகேஸ்வரர். பெருமாள் இங்கே இருக்கார்னா அதுலேருந்து நீங்கள் நூல் பிடிச்சா ஈசான்யத்தில் இருப்பார் பரமேஸ்வரர். அந்த ஈசான்யத்தில் அப்போ ஒரே க்ஷேத்திரம் தான் திருவாணிக்கோவிலும் ஸ்ரீரங்கமும். அப்படி இந்த தெய்வங்களுடைய பிரீத்திக்காக இந்த ஸ்ரீரங்கத்திலேயே மாதம் மாதம் பாகவத சப்தாகம் நவாகங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. போன மாதம் அதில் கோகுலாஷ்டமியில் மகாபாகியம் ரெண்டு சப்தாகம் நடந்தது. ஆனாலும் கிருஷ்ண ஜென்ம புண்ணியகாலமாக இருக்கிறதுனால அந்த கதைகளை சொல்லுவோம்னு கிருஷ்ணாவதாரம் ஆரம்பித்து சொன்னோம். அதுக்கு முந்தின சப்தாகத்தில் பிருதுவனுடைய பட்டாபிஷேகம் சொல்லியிருந்தோம். அவருக்கு த்ருவனுடைய வம்சத்தில் வர பிருத்துவனு ஒரு மகாராஜன். அவரோட கதையை இப்போ மேலே தொடர்றோம். இந்த சப்தாகத்தில் சதுர்த்தஸ்கந்தத்தில் பதினஞ்சாமத்து அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பதினஞ்சாமத்து அத்தியாயம் த்ருவனுடைய வம்சத்தில் வரார் இவர். த்ருவனுக்கு உத்கலன்னு ஒரு புள்ள வரார். அப்புறம் அவருடைய வம்சத்தில் இவரெல்லாம் வரா. த்ருவஸ்வாமி அஞ்சு மாதங்கள் துவாதசாட்சரியை ஜபம் பண்ணி 36,000 வருஷம் தீர்க்கமான ஆயுஷோட ஆரோக்கியத்தோடு இருந்து பகவத் பிரசாதத்தினாலே ஒரு சாஸ்வதமான பரம்பரை அவர்கிட்டேந்து ஏற்படுறது. ஒரு அஞ்சு மாதம் பகவத் ஆராதனம் பண்ணத்துக்கு துருவனுடைய புள்ள இன்னார் அவருடைய புள்ள இன்னார்னு சுகாச்சாரியால் அஞ்சு அத்தியாயம் துருவ சரித்திரம்னா மேலே உள்ள 20 அத்தியாயத்துக்கு மேலே துருவ வம்சமே சொல்கிறா. காரணம் பகவான் ஆராதிக்கிறவாளுடைய வம்சம் அப்படி இருக்குமா? எல்லாரும் மகாத்மாக்களாக வருவாள். பகவான் நேர பார்த்தவர் துருவன். கடைசியில் பத்ரிகாசிரமம் போய் இன்னொரு 7 தான் தனக்கு ஆயுஷ் இருக்குங்கிறத பகவத் ஆராதனை பலத்தினால தெரிஞ்சின்ற த்ருவஸ்வாமி ஆத்மஸ்ரபத்ய சுஹ்ருதோ பலமிருத்த கோஷம் அந்தப்புறம் பரிவிகாய புவச்ச ரம்யாஹ பூமண்டலம் ஜலதிமே கலமா கலைய காலோபசிருஷ்டமிதி சப்ரயயோ விசாலம் தஸ்யம் விசுத்தகரணஹ சிவவார் விகாஹ்யே பத்வாசனம் ஜிதமருன் மனசா ஹிருதாக்ஷஹ ஸ்தூலே ததார பகவத் பிரதிரூபயே ததே த்யாயம் ஸ்ததவ்யவஹிதோ விஸ்ருஜத் சமாது பக்திம் ஹரோ பகவதி ப்ரவஹன் அஜஸ்ரம் ஆனந்த வாஷ்பகலயா முகுரர்த்தியமான விக்லித்தியமான ஹிருதயா புலகாச்சிதங்க நாத்மானமஸ்மரதசாவிதி முக்தலிங்க. த்ருவன் கடைசியிலே
எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி போனார் அப்படிங்கிறத சுகாச்சாரியாளுக்கு ஒரு ஆசை சொல்லணுங்கிறது. பெரிய ராஜ்யமாம் பூமி முழுக்க அவரோட தான், இந்த பூமி முழுக்க உடைய ராஜ்யத்தை எல்லாத்தையும் விட்டாரா, தனகோஷத்தை விட்டார், தன் மனைவி குழந்தையில விட்டார், ரெண்டு மனைவிகள் அவருக்கு, எல்லாரையும் விட்டார். ஆத்மஸ்ரபத்ய சுஹுருதோ பலமிருத்த கோஷம், அந்தப்புறம்னா அப்படி இருக்குமா, பெரிய ஆச்சரியம். பூமி முழுக்க ஆள்ற ராஜாவினுடைய அந்தப்புறம் எப்படி இருக்கும், அந்தப்புறம் பரிவிகார புவச்சரம்யாக, ரொம்ப அழகான தன்னுடைய கிரகத்தையும் விட்டார். பூமண்டலம் ஜலதிமேகலமா கலையே, இந்த பூமிங்கிறதே ஜலத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மேகலை, ஜலத்தில் இருக்கக்கூடியதான ஒரு படகு போல இருக்கு இந்த பூமி. ஜலத்தில் இருக்கிறது தான் இது, சுத்தி ஜலம், நடுப்புற பூமி, கீழே ஆதாரத்திலையும் ஆவரண தீர்த்தம் இருக்கு. இது என்னைக்கும் அழியக்கூடியது தான். ஒரு பொடி மண் எடுத்து ஜலத்தில் போட்டோம்னா கரைஞ்சு போயிடுறது, ஒரு வாளி ஜலத்தில் ஒரு பொடி மண் எடுத்து போட்டால் கரைஞ்சு போயிடும்னா இந்த மண் சாஸ்வதமா, ஜலத்திலேயே இருக்கு, சுத்தியும் ஜலம் இருக்கு, ஆதாரத்திலையும் ஜலம் இருக்கு. இது என்னைக்கு, இதை எப்படி சாஸ்வதம்னு நினைக்கிறது, ஜலதிமேகலம் ஆகலையே, ஜலத்தில் ஏற்படுற ஒரு நீர்க்குமிழின்னு நினைச்சாராம் தன்னோட ராஜ்யத்தையும் சொத்தையும் போகங்களையும். எல்லாம் காலத்தினால உண்டாக்கப்படுறது. காலோபசிருஷ்டமிதி சப்ரயோ விஷாலம், காலமே உண்டாக்குறது, காலமே அழிக்கிறது. சிசிரது வந்து தானா நல்ல மரங்கள்லாம் அப்படியே இலையெல்லாம் உதிர்ந்து போய் அப்படியே குச்சி குச்சியாக நிற்கிறது. காலம் ஒரு இலை இல்லாத மரம் முழுக்க அப்படியே போயிடுது. சரி பட்டு போயிடுத்தாக்கும்னு நினச்சிட்டே இருந்தோமானால் வசந்த ருத்து வந்தவுடனே பட்டமரங்கள்லாம் துளுக்கிறது, பட்டமரங்கள்லாம் துளுக்கிறது. இது எது பண்ணுறது, ஒரு இலையை இருக்க முடியுமா பண்ணுறதும், போக முடியுமா பண்ணுறதும், அப்புறம் பூக்க வேண்டிய காலம் வந்தால் பூக்கிறது, காய்க்க வேண்டிய காலம் வந்தால் காய்க்கிறது. இது எது பண்ணுறதுனால் காலம்தான் பண்ணுறது. காலத்துக்கு எல்லாம் அதீனமாக இருக்கு. காலோபசிருஷ்டம் இதி சப்ரயோ விஷாலாம், விஷாலான்னு பத்ரிகாசிரமத்துக்கு பேர் புராணத்தில். அங்கே வந்தார், வந்து எத்தஸ்யாம் விசுத்த கரணஹா சிவவார் விகாஹியே, சிவவாரின்னு பேர் கங்கைக்கு, பரமேஸ்வரன் தலையில் கொட்டிண்டு நமக்கு கொடுக்குறாராம். சிவனுடைய சிரஸில் விழுந்து அப்புறம் கீழே விழறா. பவாங்க பதிதம் தோயம் பவித்ரமிதி பஸ்பிருஷு அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். ஏற்கனவே கங்கை பவித்திரமானவள், விஷ்ணு பாதத்தை அலம்பினவள், விஷ்ணு பாதோத்பவா கங்கான்னு. அந்த பவித்திரத்துக்கு இன்னொரு பவித்திரத்தையாம் பரமேஸ்வரன் சிரஸில் கொட்டிண்டு கொடுத்தது. சிவன்னாலே மங்களம், அந்த பரமேஸ்வரன் மங்களமான அந்த பரமேஸ்வரன் தலையில் கொட்டிண்டு பவாங்க பதீதம், அவர் தலையில் விழுந்து கீழே விழுறதுனாலே பரம பவித்திரமாயிட்டால் அந்த கங்கை. சிவவார்விகாஹியே, அந்த கங்கையில் வந்து அலகநந்தால ஸ்நானம் பண்ணி, மந்திரிகாசிரமத்தில் ஓடுற கங்கைக்கு அலகநந்தான்னு பேர், கேதாரத்தில் ஓடுற கங்கைக்கு மந்தாகினின்னு பேர். அப்புறம் ரெண்டுமா ருத்ரப்பிரயாக தேவப்பிரயாகையில் வந்து சேர்ந்து பூலோகத்தில் கங்கைன்னு வரா. அந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணி, மூணு வேளையும் ஸ்நானம் பண்ணிட்டு விசுத்த கரணஹா, கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டானா அப்புறம் அவன்கிட்ட தோஷம் இருக்குமா? சுத்த கரணஹா விசுத்த கரணஹா, பரம பவித்திரமாக அவர் ஆகி சிவவார் விகாஹியே பத்வாசனம் ஜிதமருண் மனசா ஹிருதாட்சா, பத்மாசனம் போட்டுண்டு பிராணாயாமங்கள்லாம் பண்ணிண்டு மனசை ஒருமப்படுத்தி, ஸ்தூலே ததார பகவத் பிரதிரூபயேததி தியாயம் ஸ்ததவ்யவஹிதோ விஸ்ருஜத் சமாது. அஞ்சு வயசுலேயே அபியாசமானவர், நிமிஷமாய் தாரணை தியானம் சமாதின்னு போயிட்டாரா, நிமிஷமாக சமாதி நிலைக்கு போயிட்டா. இருந்தாலும் பகவான் அன்னைக்கு கருடன் மேலே வந்தது அந்த நினைவு இருந்துட்டே இருக்கு மனசில். ஒரு க்ஷணம் வந்திருந்தாலும் கருணாபூர்வ பூரித்த நேத்திரனாய் காலமேகம் போல கருடன் மேலே வந்த பகவான நினைச்சு நினைச்சு, பக்திம் ஹரோ பகவதி பிரவகம் நஜஸ்ரம் ஆனந்த வாஷ்பகலயா அர்த்தியமான, மயிர்கூச்சல் இடறதான், கண்ணால கண்ணீர் வழியறதா, விக்லித்யமான ஹிருதயா புலகா சிதங்கா நாத்மா நமஸ்மரதசா விதிமுக்தலிங்க. தன்னை மறந்துட்டாராம், உலகத்தை மறந்துட்டாராம், தான் புவண்டலாதீஸ்வரங்கிறதெல்லாம் மறந்து போயிட்டான். பகவானிடத்திலேயே ஒன்றியிருந்த அவரே சுனந்தனந்தாள் அப்படின்னு, விஷ்ணு பார்ஷதால் வந்து விமானத்தை கொண்டு வந்து வைகுண்டம் அழிச்சுன்னு போனாள் அப்படின்னு சரித்திரம்.
இந்த மகாத்மா துருவஸ்வாமியினுடைய வம்சத்தில் வர்றார் இந்த பிருத்துங்கிறவர். பகவான் அப்படி ஆராதிச்சவாளுடைய வம்சம்னா சுஜீனம் ஸ்ரீமதாங்கேகே யோகபிரஷ்டோ விஜாயதே அப்படிங்கிறது கீதை. நல்ல மகாத்மாக்களுடைய வம்சத்திலே புண்ணியம் தங்கினவாள் தான் வந்து பிறக்க முடியும். ரொம்ப புண்ணியம், பல ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணினவா தான் வந்து அந்த வம்சத்தில் பிறக்கிற பாக்கியம் கிடைக்கும். போராத்துக்கு இவர் பகவானுடையவே அம்சம். இவர் அங்கன்னு ஒரு ராஜா வந்தார் துருவ வம்சத்திலே. அப்புறம் அந்த அங்கனுக்கு ஒரு புள்ளை வந்தார், யஜ்யங்கள் பண்ணி இஷ்டியெல்லாம் பண்ணி ஒரு புள்ளை பிறந்தார் புள்ளை இல்லாத அவருக்கு. ஆனால் அவர் பரம அசத்தா போயிட்டார். சங்கத்தினாலே அவருக்கு ஒரு மிருத்யூன்னு ஒரு தாத்தா இருந்தார். மிருத்யூன்னா அவர் வாழ்க்கைக்கே மிருத்யுவாயிட்டார். அவர் அவர் நாஸ்திகனாக இருந்து தெய்வம் இல்லை கோவில் இல்லைன்னு அந்த பிள்ளைக்கு உபதேசம் பண்ணி வேண அபவது அதார்மிகா யஜ்யம் பண்ணி பிறந்த நல்ல குழந்தை தான் துருவம்சத்தில் வந்தவன் தான். இருந்தாலும் சங்கம்ங்கிறது ஒன்று இருக்கு, அதனாலதான் நல்லவாளோடையே இருக்கணும், நல்லதையே பேசணும், நல்லதையே கேட்கணும். பத்ரம் கர்ணே பிஸ்ருணுயாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷபிர்யஜத்ராஹ. வேதம் நித்தியத பிரார்த்தின்னு கொடுத்தோம். நல்லதையே கேட்கணும், நல்லதையே பேசணும், நல்லவாளோடையே எப்பொழுதும் இருக்கணும். அவனுக்கு ஒரு துஷ்ட சங்கம் தாத்தா ரூபத்தில் வந்து அவன் வேண அபவத்து அதார்மிகா. அவன் ரொம்ப அதார்மிகனாக போயிட்டான். இதெல்லாம் பூர்வ கதையில் சொல்லியிருக்கோம், யூடியூப்பில் அந்த சப்தாக கதைகளில் இருக்குது. அந்த வேணனுடைய தேகத்திலேருந்தே மகர்ஷிகள்லாம் கடைஞ்சி எடுத்தாள். பிருது அர்ச்சிஸ் அப்படின்னு ஒரு தம்பதிகளாக பகவானை வந்து அவதாரம் பண்ணா. துருவம்சம் நின்று போயிடக்கூடாதுன்னு மரிச்சவனுடைய தொடையை கடைஞ்சி வலது கையை கடைஞ்சி மகான்கள் ஒரு ஒரு அங்கமாக கடைஞ்சி அதுலேருந்து எடுத்தாலும் இந்த பிருது அர்ச்சிஸ் அப்படிங்கிறவரை. அந்த மகாலட்சுமியும் பகவானுமே வந்தால் துருவம்சத்தில் அந்த பிருது மகாராஜனுக்கு பட்டாபிஷேகங்கள் பண்ணி வச்சால் மகான்கள்லாம் சேர்ந்து சிந்தவா பர்வதா நத்யோ ரதவீதீர் மகாத்மனா சூதோதமாகதோ வந்தி தம் ஸ்தோதம் உபதஸ்திரே. அவருக்கு அபிஷேகம். அபிஷேச்சனிகான்யஸ்மை ஆஜஹ்ருஹு சர்வதோ ஜனாஹா சோபிஷிக்தோ மகாராஜாஹ மகாராஜா சுவாசாஹா சாத்வலங்கிருத்னாஹ பத்னியார்ச்சிஷாலங்கிருதயா விரேஜே அக்னிரிவாமரஹா தஸ்மை ஜஹாரஜ தனதஹா ஹைமம் வீரவராசனம். ஒரு ஒரு தேவதைகள் ஒன்று கொண்டு கொடுக்குறார் இந்த பிருது மகாராஜனுக்கு. அதெல்லாம் போன சப்தாகத்தில் சொல்லியிருக்கோம். ஒத்தொத்தர் ஒன்று கொண்டு கொடுத்தால் குபேரன் வருணன் வாயு அக்னி எல்லாரும் ஒன்று கொண்டு கொடுத்தால் கொடைய ஆசனம். இந்திரன் வந்து கிரீட்டம் கொடுத்தார், யமன் வந்து தண்டம் கொடுத்தார், சரஸ்வதி தேவி ஸ்வர்ணஹாரம் கொடுத்தாள் பிருது மகாராஜனுக்கு. பாரதி ஹாரமுத்தமம் ஹரிம் சுதர்சனம் சக்கரம். ஹரி வந்து சுதர்சன சக்கரத்தை கொடுத்தார். ஹரியே தான் இவரே. இப்படி எல்லாரும் ஒன்று கொடுக்க சூதர்கள் மாகதர்கள் பந்திகள் அப்படின்னு மூணு பேர் இருப்பா. கிட்டியம் சொல்றவாள், ராஜாவோட பெருமையை சொல்றவாள், அவளுடைய பூர்வீகாளுடைய பரம்பரையை சொல்றவாள்னு இவாள் ஸ்தோத்திரம் பண்றா. போ சூத ஹே மாகத சௌமிய பந்தி லோகே துனா ஸ்பஷ்ட குணஸ்யமே சாது. ராஜாதிராஜே ராஜமார்த்தாண்டேன்னு சொல்லுவாள் பட்டாபிஷேகமானா. ரொம்ப குணசாகரம் இவர், இவர் பெரிய மகாத்மா அப்படியெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்ததும் அவளை கூப்பிடுறார் பிருது. நான் இப்போ தான் அவதாரம் பண்ணியிருக்கேன், அவதாரம் பண்ண கையோடு எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கா, இப்போ என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நான் கொஞ்ச நாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனங்கள் பிரஜா பரிபாலனாதிகள்லாம் நான் பண்ணதை பார்த்துட்டு தானே என்னோடய குணங்களை பார்த்து நீங்கள் அதிலேருந்து குணத்தை சொல்லலாம், குணம் சொல்லணும்னு நினச்சிடலானால் குணத்தை சொல்லலாம். இப்போ தான் எனக்கு பட்டாபிஷேகமே ஆயிருக்கு, இப்போ தான் பட்டாபிஷேகமே ஆயிருக்கு. அதுக்குள்ளே வந்து இப்போல்லாம் போஸ்டர் அடிக்கிறா பாருங்க, ஒரு சாமானிய சின்ன போஸ்டர் இருக்கிறவரே வருங்கால முதல்வரேங்கிறான், வருங்கால பிரதமரேங்கிறான், கவுன்சிலர் கூட இன்னும் குவாலிஃபைடு ஆகலை. இதெல்லாம் வந்து அசபியம் இல்லையா? ஜனங்கள் சிரிக்க மாட்டாளா? ஜனாவக மாமன்னரேங்கிறான், ஜனாவகாசம் குமதிர்ணவேதாம். இந்த மாகதிகள் மாகதர்கள் பந்திகள் இவளுக்கெல்லாம் ஒரு படிப்பினை போல இங்கே பிருது சொல்கிறா. இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு
भोसूत हे मागध सौम्य बंदी लोकेधुना स्पष्ट गुणस्य मे स्यात् स्तोत्रम पन्रेन क्रियाश्रयो मे स्तव एष योज्यताम् मामय्य भूवन्ने वितथा गिरो वहाम् तस्मात् परोक्षेस्पद द्रुवश्रुतान्यलं करिष्यथ स्तोत्रमपीच्यवाचः स्तोत्रम्नु पण्णिनाल् भगवानदां पण्णणाम् सत्युत्तम श्लोक गुणानुवादः जुगुप्सितं नस्तवयन्ति सभ्याः भगवानदां स्तोत्रम् पण्णणाम् ஸ்தோத்திரம்னாலே பகவானை பத்தி பண்றதுக்கு தான் ஸ்தோத்திரம்னு பேர் ஸ்தவ்யஹா ஸ்தவப்ரியா ஸ்தோத்திரம் அப்படின்னு சாஸ்திரநாமம் சொல்றது. ஸ்துதிக்கப்பட வேண்டியவன், ஸ்துதிச்சா சந்தோஷப்படுறவன், அவனை பண்றதுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தவ்யஹா, அவனை பண்றதுக்கு தான் ஸ்தோத்திரம்னு பேர். ஸ்துதிக்கப்பட வேண்டியவன் அவன் தான் ஸ்தவ்யஹா, ஸ்துதிச்சா சந்தோஷப்படுறவன் அவன் தான் ஸ்தவப்ரியா, அவனை பத்தி பாடுறதுக்கு தான் ஸ்தோத்திரம். அழகான பதங்கள் சஹஸ்ரநாமத்தில். ஸ்தோத்திரம்னாலே பகவானை பத்தி பண்ற குணநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம். சாஸ்திர மரியாதையில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா என்னென்னால் குணநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம், இருக்கிற குணத்தை எடுத்து பாடுறதுக்கு ஸ்தோத்திரம்னு பே. அப்போ பகவானுடைய குணங்கள் தான் உயர்ந்த குணங்கள், அவரை பத்தி தான் நீங்க பாடணும். சத்யுத்தம ஸ்லோக குணானுவாதா என்ன போய் பாடலாமா? महद्गुणानात्मनि कर्तुमीशः कस्तावकैः स्थावयतो सतोऽपि येस्या भविष्यन्निति विप्रलब्धः. நீங்க இப்படி என்ன பாடினேலானால் ஏதோ ஸ்துதி பாடுறவா பக்கத்துல நாலு பேர் இருந்தா கேட்க நன்னாதான் இருக்கும். நான் வெளியில ஜனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா, அவள்லாம் சிரிக்க மாட்டாளா? நாலு ரோடு கூடுற இடத்துல என்ன ராஜா கேட்கிறா? ஜனாவஹாசம் குமதிர்ன வேதே, ஜனங்கள்லாம் சிரிக்க மாட்டாளா? என்ன போய் நீங்க இப்படி ஸ்தோத்திரம் பண்றையே அப்படின்னார். உடனே அங்க ஸ்துதி பாடுறவெல்லாம் சொன்னால், வயம் தொ விதிதா லோகே சுதாத்யாபி வரீமபிஹி கர்மபிஹி கதமாத்மானம் தாபயிஷ்யாம பாலவதி. நீங்களும் பாடினேல் நானும் கேட்டு இருந்தேன். ஆனால் குழந்தைதான் கொண்டாடுறத கேட்கும், உன்ன மாதிரி உண்டா சமத்துன்னு சொன்னால் குழந்தைகள் வேணால் சந்தோஷப்படலாம், பெரியவன் அதில் ஈடுபடக்கூடாது. கொண்டாடுறதுங்கிறது குழந்தையில தான், குழந்தையில கொண்டாடினா அதுகள் சந்தோஷப்படும். நான் என்னை குழந்தையே ஆக்கிவிடாதே, இது மாதிரி கொண்டாடி இல்லாததையும் இருக்கிறதையும் சொல்லி என்னை கொண்டாடியே ஆக்கி நான் வந்து பாலவத்து என்னை அப்படி ஆக்கிவிடாதே வேண்டாம்னார். உடனே அவள்லாம் சொன்னால், இதி புருவானம் நிருபதிம் காயகா. அடுத்த அத்தியாயம் பதினாறாவது, இதை உடனே நிறுத்தியிருந்தேன் போன வருஷம், போன சப்தாகம், போன சப்தாகத்தில். இதி புருவானம் நிருபதிம் காயகா முனிச்சோதிதாக துஷ்டுவுஹு துஷ்ட மனசா தத்வாகமிருத சேவையாம். அழகா இந்த கொண்டாடுறவால அடக்கி வைக்கணும். இது ராஜாவோட ஒரு குணம். இது உயர்ந்த குணத்துக்கு ஒரு அடையாளம் என்னென்னால் ஸ்துதி பாடுறவால பக்கத்தில் வைக்கவே கூடாது. தோஷம் சொல்றவனை பக்கத்தில் வச்சுக்கலாம். தோஷம் சொல்றவன் எப்போ பார்த்தாலும் தோஷமே சொல்லிட்டு இருக்கானேன்னால் யாராவது எடுத்து சொன்னா தானே திருத்திக்கிறதுக்கு முடியும். அதனால தோஷம் சொல்றவன் கட்டாயம் ராஜா கிட்ட நீ பண்றது சரியில்லைன்னு சொல்லணும். அதுக்கு தான் மந்திரிகள் ராஜா பண்றதை கண்டிக்கணும். நீங்க இது சரியில்லை, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். மந்திராலோசனைங்கிறதே அதுக்கு தான். அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டின்னு பெஞ்ச தட்டின்னு இருந்தாலானா அது மந்திரி சபையாகாது, சேவக சேவிய பாவமாயிடும். அவர் என்ன சொன்னார்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டால் கூட தெரியாது வாழ்க்கை. அவர் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சதுமே உடனே பெஞ்ச தட்டுறா. இப்பெல்லாம் பார்லிமெண்ட்லையும் பார்க்குறோம், கீழே இந்த சபையாலையும் பார்க்குறோம், மேலேந்து கீழ் வரைக்கும் தர தரேன்னு உடனே தட்டுறா. இப்போ என்ன சொன்னார்னு பக்கத்தில் தூங்குறவங்க கூட தட்டுறான், தூங்கின்றேன் தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட தட்டுறான். பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறான், என்னத்துக்கு இப்போ தட்டுறோம், என்னென்ன என்னமோ எல்லாரும் தட்டுறா, நானும் தட்டுறேன், இது பழக்கமாயிடுதுங்கிறான். இப்படி இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் சேவக சேவிய பாவமாகுமே தவிர மந்திராலோச்சனையாக. இத்தனை பேர் ஓட்டு போட்டு நம்பி எதுக்காக கொண்டு அங்கே உட்காந்து வச்சிருக்கா? நல்லது கெட்டதை சொல்லுவான் தானே, ஜனங்களுடைய பிரதிநிதி தானே அவள். ஒருத்தருக்கு கொடி பிடிச்சிருந்தாலும்னா அது வெளியிலேயே இருக்கலாமே, ஹீரோ ரிக்ஷி பண்ணிட்டு வெளியிலேயே இருக்கலாமே, அங்கே போய் என்னத்துக்கு உட்காந்து வைக்கணும் அந்த ஸ்தானத்தில்?
மந்திரின்னு சொன்னா அவளுக்கு அவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. நல்லது கெட்டதை எடுத்து சொல்லணும். ஸ்துதி பாடுறவால ஒரு நாளும் கிட்ட வைக்கவே கூடாது, அதுக்கு தலையும் ஆட்டக்கூடாது. அதை பொறுத்து அழகா சொல்றார், ராஜ தர்மத்தை இங்க காட்டுறார். உடனே அவ சொன்னால் இதி புருவானம் ருபதிம், உடனே அந்த ஸ்துதி பாடகால் சொன்னால் நாங்களா பாடல்ல, மகர்ஷிகள்லாம் உங்களை இப்படி பாட சொல்லியிருக்கார். முனிச்சோதிதாக காயகா முனிச்சோதிதாக, மகர்ஷிகள்லாம் உங்களை பாட சொல்லியிருக்கார் எப்படி. நாலம் வயம் தே மகுமா மகிமானுவர்ணனே யோ தேவவரியோ அவததாரமாயாம் வேணாங்கஜாத்தஸ்ய ச பௌருஷா நிதே மகர்ஷிகள்லாம் எங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியிருக்காள் ராஜன்னே. தேவசிரேஷ்டனானே எந்த பகவான் உண்டோ அந்த விஷ்ணுவே, தேவவரியனான அந்த பகவான், தேவவரியோ அவததாரமாயாம், தேவவரியனான அந்த பகவானே இப்போ உங்கள் ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்காள்னு மகர்ஷிகள் எங்களுக்கு சொல்லியிருக்காள். பகவானை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொல்கிறேன், நாங்கள் பகவானை தான் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கோம். மனுஷனை பண்ணக்கூடாதுங்கிறேன், பகவானை ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறேன், நாங்கள் பகவானை தான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த உங்களை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுற தகுதி உடையவாளாங்கிறது தான் இப்போ எங்களோட சந்தேகம். ஸ்தோத்திரத்தில் குறையில்லை, அதுக்கு நாங்கள் தகுதி உள்ளவாளான்னு எங்களுக்கு தெரியல. நாலம் வயம் தே மகிமானுவர்ணனே, உங்களோட மகிமையை வர்ணிக்கிறதுக்கு நாங்கள் தகுதி உடையவர்களா? ஏன்னால் புத்திசாலிகளுக்குள்ள உயர்ந்தவர் வாசஸ்பதி பிரகஸ்பதி தான். அவருடைய புத்தியே இப்ப கலங்கி இருக்கு, உங்களை எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு புரியா, அவரே கலகத்துல இருக்கார். வேணாங்கஜாதஸ்ய ச பௌருஷா நிதே வாசஸ்பதி நாமபி பப்ரமுர்த்தியா, உங்களோட பெருமைகளை அவரால் தான் சொல்ல முடியுமா? அவராலையும் சொல்ல முடியாது. அதாப்யுதாரஸ்ரவசா பிருதோருஹரேகே கலாவதாரஸ்ய கலா கதாமிருதாதிருதாஹ யதோபதேசம் முனிபிஹி பிரசோதிதாஹ ஸ்லாக்யானி கர்மாணி வயம் விதன்மஹீம். இருந்தாலும் நாங்கள் ஏன் பாடுறோம்னா, பகவானுடைய அம்சாவதாரமான உங்களே முனிவர்கள் பாட சொல்லியிருக்கார், அமிர்தமயமான உங்களுடைய கதைகளை பாட சொல்லியிருக்கார். அவர்களால் ஏவப்பட்டு நாங்கள் அவர்கள் எவ்வளவு சொன்னாலோ அந்த முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய செயல்களை நாங்கள் பாடுறோம். யதோபதேசம் முனிபிஹி பிரச்சோதிதாக ஸ்லாக்யானி கர்மாணி வயன் விதன்மஹீம், அமிர்தமயமான உங்களுடைய கதாமிருதாதிருதாக, கதாமிருதம் உங்களுடைய கதைகள் அது அமிர்தம், உஜ்ஜீவிக்க பண்ணக்கூடியதான உங்களுடைய கதைகள், உங்களுடைய குணச்சேஷ்டிதங்களை மகர்ஷிகள் பாட சொல்லியிருக்கா, அதனால நாங்கள் பாடுறோம். பாடுறோம்னதுமே உடனே பிருத்து என்ன பண்ணார்னால், அஞ்சலி பண்ணேன், மகர்ஷிகள் சொல்லியிருக்காள், ஆனால் நான் அவளோட ஆசீர்வாதம்னு இதை ஏத்துக்கிறேன், என்னோட பெருமையை நீங்க பாடுறேன்னு நான் நினைக்கிறேன். அவ சொல்லிட்டாலே அது சத்தியமா ஆயிடும். அவ சொல்லிட்டாலே நீ நல்ல பையன் அப்படின்னு ஒரு மகான் சொன்னாரானால் அயோக்கியன் கூட திருந்தி விடுவான். அதனாலதான் நல்ல வார்த்தையே சொல்றது, பத்ரம் பத்ரமிதி ப்ரூயாதுன்னு நல்ல வார்த்தைகளே சொல்றது. காரணம் என்னன்னால், நல்லதை சொல்லி சொல்லிதான் நல்லது வர, நல்லதை சொல். ஒரு இடத்துல சாக்கடை கும்பியா இருந்தது, அடைச்சிருந்ததுன்னா ஒரு நாலு வாழி சாக்கடை ஜலத்தை விட்டதுக்காக அது சுத்தமாயிடாது. நல்ல ஜலத்தை விட்டுட்டே இருந்தோமானால் அந்த அடைப்பு போய் அந்த இடம் சுத்தமாயிடும். இப்ப சாக்கடையை போக்குறதுக்கு என்ன உபாயம்னால், நல்ல ஜலத்தை விட்டுட்டே இருக்கான், கொஞ்சமா ஓடையா போடுற ஜலத்துல தான் அழுக்குகள் இருக்கும். பிரவாகமா இப்ப காவேரி எப்படி போறாள், கொள்ளோடம் எப்படி போறா, இதுல அழுக்கு பார்க்க முடியுமா? ஒரு நாளும் பார்க்க முடியாது. அதுபோல நல்ல விஷயங்களை பேசி பேசி, நல்லதை கேட்டு கேட்டு, நல்ல வார்த்தைகளை சொல்லி சொல்லிதான் ஒத்தனை உயர்த்த முடியும். நல்ல வார்த்தைகளை சொல்லி சொல்லிதான் அந்த ரீதியில மகரிஷிகள் சொல்றால், நான் இதை இனிமே இந்த குணங்களை வளர்த்துக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன். இப்போ எங்கிட்ட இருக்கு குணம்னு நீங்க பாடுறேன்னு நினைக்கல, மகர்ஷிகள் வாக்களை சொல்லிட்டதுனால இந்த குணங்கள்லாம் இல்லைன்னா கூட எனக்கு கிடைச்சுடும். அந்த மகான்களுடைய வாக்கு ஆசீர்வாதமாக நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஏஷ தர்ம புருதாம் ஸ்ரேஷ்டா லோகம் தர்மேனு வர்த்தயன்னே
கோப்தா ச தர்ம சேதூனாம் சாஸ்தா தத் பரிபந்தினாம். பாடுங்கோன்னு சொல்லலையா, பேசாமல் இருந்துட்டா. மகர்ஷிகள் சொல்லியிருக்காள்னா நான் ஒன்றும் அபிப்பிராயம் சொல்லலேன்னு தைரியமாக இவாளும் வந்து ராஜா கேட்குறாருன்னு இவாளும் பாட ஆரம்பித்தா. இவர் யார் தெரியுமா? ஏஷ தர்மபிருதாம் ஸ்ரேஷ்டா. இந்த பிருது மகாராஜன் இருக்காலே, அவர் தார்மிகர்களுக்குள்ள ரொம்ப சிரேஷ்டர். இவர் லோகம் தர்மே நுவர்த்த என்னே, தர்மத்தில் தானும் இருந்துண்டு ஜனங்களையும் தர்மத்தில் இருக்க முடியுமாக பண்ண போகிறார். கோப்தா ச தர்மசே தூணாம், தர்மத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, தர்ம வரம்புகள் மீறக்கூடாது. எத்திக்குன்னு சொல்கிறாலும் இங்கிலீஷில் கூட அதுதான் வரம்புன்னு பேர். தர்மத்துக்குன்னு ஒரு வரம்பு இருக்கு, அந்த வரம்பை மீறாத பார்த்துக்கக்கூடியவர். கோப்தா ச தர்மசே தூணாம் சாஸ்தா தத்பரி பம்சினாம், தர்மத்தை மீறக்கூடியவர்களுக்கு இல்லை தர்மம் பண்ணுறவாளுக்கு இடையூறு பண்ணுறவர்களுக்கு சாஸ்தா. சாஸ்தான்னா அடக்கிறவர், கண்டிக்கிறவர், நீதி பரிபாலனம் செய்யக்கூடியவர் சாஸ்தான்னு பேர். சாட்டையை வச்சுருக்கார் இல்லையா, தெய்வங்களில் சாஸ்தா அப்படிங்கிறவர் நீதி பரிபாலனம். அதனால தான் முந்தைய கோர்ட்டே பெருசாக கிடையாது. ஊருக்கு ஊர் சாஸ்தா கோவில் இருக்கும், கிராம தெய்வத்தையா எல்லையில் எடுப்பார். ஏதாவது யாரா தப்பு பண்ணான்னு அவன் ஒத்துக்காம இருந்தானால் சாஸ்தா கோவில் வந்து சொல்லுவோம் அப்படின்பா. சாஸ்தா நடையில் வந்து சொல்லுன்னா நடுங்குவான், தப்பு சொல்லிவிட்டா சாஸ்தாவோட கோபத்துக்கு ஆளாயிடுவோம், பயம் வந்துடும்னு. பூஜைகளும் சரியாக நடந்துட்டு இருக்கிறதே அந்த தெய்வமும் தன்னோட சாநித்தியத்தை காமிச்சுட்டு இருந்தது. இப்போ ஏக குளறுபடிகள் ஆகிடுது, எல்லாமே குளறுபடியாக போனதுனால கோர்ட்டும் போலீஸும் கேஸும் வியாஜியமும் இப்படி போயின்ட்டுருக்கு. முந்தையெல்லாம் சாஸ்தான்னாலே பயப்படுவா, இல்லை இல்லை நான் தப்பு பண்ணிவிட்டேன் சாஸ்தா கோவிலுக்கெல்லாம் வரல நான் ஒத்துக்கிறேன்னு வராமலே சொல்லிடுவா. சாஸ்தா தத்பரி பம்சினாம், இது தர்மத்துக்கு இடையூறாக இருக்கிறவர்களுக்கு சாஸ்தாவாக இருக்கிற போகிறவர் இவர். வரப்போகிற பிருத்துவனுடைய கதைகளெல்லாம் பாடுறாள் இந்த அத்தியாயத்தில், நாலாமத்த ஸ்கந்தம் பதினாறாமத்த அத்தியாயம். இவர் சரித்திரத்தில் என்னென்ன பண்ண போகிறாரோ அதை மகரிஷிகள் சொல்லி கொடுத்துருக்காளாம் அந்த சூத மாகதிகர்களுக்கு. அவள் பாடுறாள், ஏஷ தர்மபிருதாம் ஸ்ரேஷ்டாம் லோகம் தர்மே நுவர்த்த என்னே கோப்தா ச தர்ம சேதூனாம் சாஸ்தா தத் பரிபம்சினாம். தர்மத்தை பரிபாலிக்கிறவர், தர்மத்தில் எல்லா ஜனங்களையும் ஈடுபடுத்துறவர், தர்ம சேத்துவை காப்பாத்துறவர், தர்மத்துக்கு இடையூறாக இருக்கிறவர்களை அடக்கிறவர். ஏஷவை லோகபாலானாம் பிவர்த்தியே கஸ்தனூ தனூஹும் காலே காலே யதாபாகம் லோகயோருபயோருஹிதம். இவர் ஒத்தரே திக்பாலர்களுக்கு, அஷ்ட திக்பாலர்களுடைய சுரூபமாக இருக்கார். அந்தந்த காலத்திலே இகலோகத்திலையும் சரி பரலோகத்துக்கும் வேண்டிய நன்மைகளை அழகாக செய்கிறார். வசுகால உபாவதத்தே காலே சாயம் விமுஞ்சதி சமஹா சர்வேஷு பூதேஷு பிரதபத் சூரியவத் விபுஹு. சூரியனை போல இவர் பிரகாசிக்க போகிறார். சூரியனை போல பிரகாசிக்க போகிறார்னா தேஜஸ்னால மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே போல தேஜஸ் கொடுக்குறார். சூரியன் தன்னோட தேஜஸ்ஸை எல்லாருக்கும் பகிர்ந்தளிச்சு கொடுக்குறார். எல்லா பிராணிகள்கிட்டையும் அதுபோல வியாபகனாக இவர் இருப்பார். ஒரு சமூகத்துக்கு மாத்திரம் ராஜான்னு ஆட்சி பண்ணுறவாள் ஆயிடக்கூடாதுன்னு. ஒரு ராஜ்யத்தை நிர்வகிக்கிறவாள் ஒரு சமூகத்தை ஒண்டி காக்கிறார், ஒரு சமூகத்தை தாழ்த்தறார், இல்லை அதை லட்சியம் பண்ணாமல் இருக்கார்னு ஒரு வருத்தத்துக்கு ஆளாயிடக்கூடாது. எல்லாரையும் கவனிக்கிறாரா இருக்கணும், எல்லாருக்கும் பார்த்து பார்த்து நன்மை செய்கிறாரா இருக்கணும். அதில் இவர் எப்படி இருக்க போகிறாருனால் சூரியன் போல இருக்க போகிறார். சமஹா சர்வேஷு பூதேஷு பிரதபத் சூரியவத் விபுஹு, சூரியன் போல பிரகாசிக்க போகிறார். வாங்கிக்கிற காலத்தில் வரியை வாங்கிக்க போகிறார், கொடுக்குற காலத்தில் யதாபாகம் விபாகம் பண்ண போகிறார். வசுகால உபாதத்தே வேண்டிய சமயத்திலேயே பெற்றிருக்கிறார், கொடுக்க வேண்டிய சமயத்தில் கொடுத்து விடுறார். காலே சாயம் விமுஞ்சதி, ராஜாங்கிரவன் வரி அவசியம் வாங்கிக்க வேண்டியது தான். பழைய காலங்களில் ஆறில் ஒரு பங்கு வரி கொடுக்க சொல்லியிருக்கா. புராண காலத்தில் புராணங்களை பார்த்தோம்னா இப்போவும் நம்ம அந்த அளவு கொடுத்துட்டு இருப்போம் தான் நினைக்கிறேன், அதுக்கு மேலேயே கூட இருக்கும் இப்போ உள்ள காலம். ஆறில் ஒரு பாகம் வரி கொடுக்க சொல்கிறா. எதுக்காக கொடுக்கறதுன்னால் நிறந்து அதை ராஜா எல்லாருக்கும் க்ஷேமத்தை செய்வார். திருப்பி அதுக்கு எப்படி கொடுக்கணுமோ தேசத்துக்கு அது போல் கொடுப்பார்.
ஆலயங்கள்லாம் கட்டியிருக்காள்னா அதுவும் தேசக்ஷேமம் தானே. இவ்வளோ பெரிய ஆலயங்கள்லாம் ராஜா கட்டியிருக்கா, எதை கொண்டு கட்டியிருக்கார்? வரிப்பணத்தை கொண்டு தானே கட்டியிருக்கார். தனி மனுஷனால் செய்ய முடியுமா? உத்தரவு பத்து பேரோ சேர்ந்தால் செஞ்சுட முடியுமா? பல பேர்கிட்டேருந்து வரியை பெற்றுக்கொண்டு அதை லோகக்ஷேமார்த்தமாய் பெரிய பெரிய ஆலயங்களையும் உற்சவங்களையும் தனகோஷங்களையும் தானிய கோஷங்களையும் ஏற்படுத்தி குளம் ஏரிகளெல்லாம் பராமரித்து ராஜாக்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. செய்ய வேண்டியதை அதை வரியை கொண்டு செஞ்சின்றிருக்கார். திதிக்ஷத் திதிக்ஷத்யக்ரமம் வைன்யஹம் உபரியாக்ரமதாமபி பூதானாம் கருணசஸ்வதீம் ஆர்த்தானாம் க்ஷிதிவிருத்திமானீம். இந்த பிருது மகாராஜன் பூமிக்கு ஒத்த பொறுமையோடு இருக்க போகிறார். ஆர்த்தானாம் பூதானாம் கருணஹ, துக்கம் வந்தவர்கள்ட்ட ஒரு இரக்கத்தோட பிரகாசிக்க போறா. உபரி ஆக்கிரமதானா, எதிர்த்து பேசுறவாளையும் லட்சியம் பண்ணாதவராக இருக்க போறா. வச்சேனா பாருன்னு ராஜகையமான ஒரு சக்தி இருக்குன்னு செய்யக்கூடாது. நம்ம கையில செங்கோல் இருக்கு அப்படிங்கிறதுக்காக யாருமே எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு ராஜா இருக்கக்கூடாது. எதிர்த்து பேசுறவரை சிக்ஷிக்க கூடாது. ஏதான அவன் சொல்றதுல தவறுதல் நம்ம மேல இருந்தா அதை திருத்திக்கிறதுக்கு அதை ஒரு உபாயமா எடுத்துக்கணும். சிக்ஷிக்கிறதுக்கு தன் சக்தியை அதுக்கு வீணடிக்க கூடாது, விரயம் பண்ணக்கூடாது. பூதானாம் கருணசஸ்வதி ஆர்த்தானாம் க்ஷிதிவிருத்திமானே தேவே வருஷத்யசௌ தேவஹ நரதேவவ புருஹரிஹி. பொதுவாகவே ராஜாங்கிரவன் ஹரியினுடைய அம்சம்தான். நராணாஞ்ச நரேந்திரோகம் அப்படிங்கிறார் விபூதி யோகத்தில். நரர்களுக்குள்ள நான் தேசத்தாள ராஜாவாக இருக்கேன், நரேந்திரன்னு பேர். தலைவன் நரர்களுக்கு தலைவன் நரேந்திரன், கஜங்களுக்கு தலைவன் கஜேந்திரன், தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன். இந்திரன்னு சொன்னால் தலைமைன்னு அர்த்தம். நராணாஞ்ச நரேந்திரோகம் அப்படிங்கிறா. தர்மமாக பரிபாலனம் பண்ணுற ராஜாவோட சுரூபமாக இருக்கலாம் பகவான். இங்கே என்ன பாக்கியம்னா, இங்கே மாகதர்கள் வத்திகள் பாடுறால் தெய்வமே இப்போ ராஜாவாக இருக்கு. ராஜாவை தெய்வமானனேன்னு சொல்றது சாஸ்திரம். இங்க எப்படி இருக்குன்னா, தேவே வருஷத்யசூ தேவா நரதேவவ புருஹரிஹி. நரதேவனாய் இங்க ஹரியே பிரகாசிக்கிறார். கிருச்சப்ராணாஹா பிரஜாஹ்யேஷ ரக்ஷிஷ்யத்யஞ்சசேந்திரவதி. ஒரு சமயம் மழையே இல்லாத காலத்துல தானே இந்திரனாவும் ஆகி தேசத்துக்கு க்ஷேமத்தை செய்ய போறார். இந்திரனுக்கு பர்ஜன்யன்னு பேர். மழையை உத்தரவு பண்றவர் அவர். அவர் உத்தரவு பண்ணாதான் மேகங்கள் திரளும், இடி மின்னலோட கூட மழை பெய்யும். அது இந்திரன் சங்கல்பிக்கான். அதுக்காக தான் யஜ்யங்கள் பண்றது. யஜ்யங்கள் பண்ணி இந்திரனை சந்தோஷப்படுத்தினால் இந்திரன் காலத்துல மழை இருந்தே காலை வருஷத்து பிரஜன்யான்னு காலத்துல மழை பெய்ய வைப்பார். இந்திரனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த மழையங்கிறது. ஒரு சமயம் அந்த இந்திரன் தேவே அவருஷத்தி, மழை இல்லாத அவன் பண்ணின பொழுதிலும் கூட இவரே இந்திரனுக்கு இந்திரனாகவும் இருந்து மழையை பெய்ய முடியுமாக பண்ண போறார். ஆப்யாயத்யசூலோகம் வதனாமிருத மூர்த்தினாம் சானா சானுராகாவலோகேனே விஷதஸ்மிதாருணாம். எல்லாரையும் அன்போடு கூட பார்க்க போறார். சானுராக அவலோகேனே, அனுராகம்னா அன்புன்னு அர்த்தம். அன்போடு கூட எல்லாரையும் பார்ப்பார். விஷதஸ்மித சாருண, புன்முறுவலோட, அழகான புன்முறுவலோட எல்லாரையும் பேசுவார். வதனாமிருதமூர்த்தினா, சந்திரன் போல எல்லாருக்கும் பார்க்க பார்க்க திகட்டாத முகத்தோடு இருக்க போறார். மக்களை இப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்த போறார். அவ்யக்தவர்த்மேஷ நிகூட காரியம் கம்பீர வேதா உபகுப்த வித்தாக அனந்த மாஹாத்மிய குணை கதாமா பிருத்துஹு பிரச்சேதா இவ சம்ருதாத்மா. அவ்யக்தவர்த்துமனா, இவருடைய போக்கை யாரும் அறிய மாட்டால், இந்த பிருத்துவனுடைய காரியங்களை யாரும் அறிய மாட்டால், ரகசியமாக இருக்கும். நிகூட காரியாக, கூடம்னா ரகசியம், நிகூடமாக இருக்கும் இவருடைய காரியங்கள். கம்பீர வேதாக, நல்ல ஆழ்ந்த அறிவுடையவராக இருப்பார். உபகுப்த வித்தாக, ரகசியமா இருக்கும் இவருடைய ஐஸ்வர்யம். அனந்த மாஹாத்மிய குணை கதாமா, இன்னும் அனந்தமான மகிமைகள் கொண்ட நல்ல குணங்களோட இந்த பிருது மகராஜன் யாரை போல விளங்க போறார்? வருணன் போல விளங்க போறார்.
பிரச்சேதஸ் அப்படின்னு பேர் வருணனுக்கு, அவருடைய புத்தர் தான் வால்மீகி, அதனால பிராச்சேதசர் அப்படின்னு பேர். பிரச்சேதசரை போல இவர் பிரகாசிக்க போறார். அனந்த மாஹாத்மிய குணை கதாமா பிருச்சு பிரச்சேதா இவ சம்ருதாத்துமாம் துராசதோ துர்விஷக ஆசன்னோபி விதூரவது நைவாபிபவித்தும் சக்கியா வேணாரண்யுச்சிதோ நலஹா. வேணங்கிற காட்டில் உண்டானதான அக்னி இவர், வேணங்கிற காடு இருட்ட கொடுத்தது, அதர்மத்தினால இருண்டு முடியுமா லோகத்தை பண்ணினது வேணங்கிற காடு. அக்னி என்ன, அக்னியோட காரியம் என்னன்னா தேஜஸ், எல்லாருக்கும் பிரகாசத்தை கொடுக்கற. அழகா இந்த மாகதர்கள் பாடுறால், வேணங்கிற காட்டில் உண்டான அக்னி இவர் அப்படிங்கிறார். வேணாரண்யுச்சிதோ நலஹாம், வேணுங்கிற காட்டில் உண்டான அக்னி போல இவர், பக்கத்தில் இருந்தபோதிலும் யாரும் கிட்ட போக முடியாதவராக இருக்கார். துராசதாக, யாரும் கிட்ட அணுக முடியாது, யாராலையும் எதிர்க்க முடியாது. அபிபவித்தோம் நைவ சக்தியாக, யாராலையும் ஜெயிக்க முடியாதவராக இருக்கார். துர்விஷாக, யாராலையும் எதிர்க்க முடியாதவராக இருக்கார். அந்தர்பகிஷ்ச பூதானாம் பஷ்யன் கர்மானி சாரணேஹி உதாசீனைவாத்தியக்ஷா வாயுராத்மேவ தேகினாம். வாயு போல இவர் பிரகாசிப்பார், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற வாயு போல எல்லாருடைய குணதோஷங்களையும் இவர் அறிவார், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டார். வாயு எப்படி வெளியில் தெரிய மாட்டாரோ அது போல தெரிய மாட்டார். நிதியிலேயே எப்பொழுதும் இவர் இருப்பார். நாதண்டியம் தண்டயம் தேஷே சுதமாத்மத்விஷாமபீம் சுதமாத்மத்விஷாமபீம். தனக்கு துவேஷியானவனுடைய புள்ள ஒரு தப்பு பண்ணாலேன்னா கூட அவனை தண்டிக்க மாட்டான். தனக்கு துவேஷியானவனுடைய புத்திரன் அவன் தப்பு பண்ணல, ஆனா அவன் மேல ஒரு கொலை குத்தத்தை சுமத்தரா அப்படின்னா லோகத்துல என்ன பண்ணுவா யாருமே? தனக்கு ஒரு சக்தி இருந்ததுன்னா அவன் பண்ணிருப்பான் அப்படின்னு தான் சொல்லுவா. சாட்சிகளும் பலமா இருக்கிறதே, அவனை சிக்ஷிக்க வேண்டியதா, ஏன்னா என் துவேஷியோட புள்ள அவன். அது மாதிரி ஒரு நாளும் பிருத்து ராஜ தர்மத்தை நடத்த மாட்டார். தன்னோட புள்ளையே ஒரு கால் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை விடமாட்டார், சிக்ஷிக்காம விடமாட்டார். நாதண்டம் தண்டயத்யேஷே சுதமாத்மத்விஷாமபி தண்டயந்தியாத்மஜமபி தண்டியம் தர்மபதே ஸ்திதா. தன் பிள்ளையானார் இருந்தாலும் தண்டிக்கிறதுல ஒரு நாளும் இவர் மீறமாட்டார். அஸ்யா பிரதிஹதம் சக்கரம் பிருதோ ராமான சாச்சலாதி வர்த்ததே பகவானர்க்கா யாவத்தபதி கோகனைஹி. எவ்வளவு காலம் சூரியன் தன்னோட கிரணங்களால் பிரகாசப்படுத்துவாரோ அவ்வளவு காலம் பிருத்துவனுடைய பெருமை தடையில்லாமல் எல்லாராலையும் பாடப்படும். ரஞ்சயிஷ்யதி எல்லோகம் அயமாத்ம விசேஷ்டிதைஹி அதாமுமாக ராஜானம் மனோரஞ்சனகை பிரஜாஹா. இவர் எல்லாருடைய மனசையும் இவரும் இவருடைய செயலும் கவர்ந்ததுனாலே மக்கள்லாம் இவரே ராஜ ராஜா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாராம். ரஞ்சயதி ராஜா அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, எல்லாரையும் தன்னுடைய ரூபத்தினாலையும் செயலாலையும் யார் வந்து சந்தோஷப்படுத்துறாளோ அவனுக்கு தான் ராஜா. இப்போ ராஜாங்கிற சப்தத்துக்கு இங்கே பத அர்த்தம் சொல்லிவிட்டா. ரஞ்சயிஷ்யதியல்லோகம் அயமாத்ம விசேஷ்டிதைஹி அதாமுமாக ராஜானம் மனோரஞ்சனகை பிரஜாஹா. அதனால எல்லாரும் இவரை ராஜான்னு கூப்பிட ஆரம்பிச்சா. திருடவிரதா சத்யசந்தா பிரம்மண்யோ விருத்தசேவகா சரண்யா சர்வபூதானாம் மானதோ தீனவத்சலஹா. இவர் ஒரு விரதத்தை எடுத்துண்டாரானா தடம்பர நடத்துவார். சத்யசந்தா சொல்லல நிற்பார். சொன்னேன்னா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன், சொன்னதா ஞாபகம் இல்லை, நான் எப்போ சொன்னேன், இது மாதிரி சொற்கள்லாம் ஒரு நாள் அவர் சொல்ல மாட்டார். சத்யசந்தா பிரம்மண்யா விருத்தசேவகா, வேத பிராமணர்களை எப்பொழுதும் பூஜிக்கிறவர், விசுவாசம் பண்றவர், வயசானவர்களை எப்பொழுதும் அவர்கள்ட்ட வினயமா நடந்துக்கக்கூடியவர். சர்வபூதானாம் சரண்யா, எல்லாராலையும் எல்லாருக்கும் அடைக்கலமாக இருக்கிறவர். மானதா, யாராருக்கு என்ன கௌரவத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்து பழகிறவர். தீனவத்சலஹா, எளிமையா இருக்கிறவாளிடத்துல, ரொம்ப எளியோர்களா இருக்கிறவாளிடத்துல அன்பு செய்கிறவர். மாதிருபக்தி பரஸ்திரீஷு பத்னியாமர்
தெய்வாத்மனஹான் பிரஜாசு பித்ருவத் ஸ்னிக்தஹான் கிங்கரோ பிரம்மவாதினாம். இன்னும் இவருடைய குணங்களை சொல்கிறோம். மகரிஷிகள் எங்களுக்கு சொல்லியிருக்கால் நாங்கள் சொல்கிறோம்னு பிருத்து மகாராஜனுடைய குணங்களை அந்த சபையில் பாடுறார். இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? பிரத்தியாருடைய மனைவியே அம்மாவை போல நினைக்கிறவர். மாதபக்தி பரஸ்திரீஷு, பிரத்தியாருடைய மனைவியே அம்மாவா நினைக்கிறது. பத்னியாமர்த்த இவாத்மனஹா, தன்னோட மனைவியே தன்னல்ல பாதின்னு நினைக்கிறது. பத்னியாம் அர்த்த இவாத்மனஹ, இந்த அர்த்த இவாத்மனஹாங்கிற இந்த சப்தம் பாகவதம் 5000 வருஷம் ஆறுது. 5000 வருஷம் முன்னாடி எழுதியிருக்கா இங்கே ஸ்லோகம். இப்போ என்ன சொல்கிறான், பத்னிக்கு புதுசா ஒரு பேர் பெட்டர் ஹாஃப்ங்கிறான் இங்கிலீஷ். இந்த பெட்டர் ஹாஃப்ங்கிற சொல்லு 5000 வருஷம் முன்னாடி பாகவதம் சொல்லியிருக்குப்பா. உனக்கு பாகவதம் தெரியாதனால இந்த சப்தங்கள்லாம் ரசிக்கிறது. பாகவதம் தெரிஞ்சா இதெல்லாம் என்ன சொல்லலை. பாகவதத்தில் எந்த சொல்லு இன்னைக்கு சொல்றதா இருக்கட்டும், புதுசா இருக்கட்டும், கண்டுபிடிக்க போறதா இருக்கட்டும், எல்லாமே பாகவதம் சொல்லியிருக்கு, வியாசர் சொல்லியிருக்கார். வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர், அவர் சொல்லாத விஷயமே இகமோ பரத்லையோ ஒன்றும் கிடையாது. மாதபக்தி பரஸ்திரீஷு பத்னியாமர்த்த இவாத்மனஹா பிரஜாசு பித்ருவத் ஸ்னிக்தஹா, தன்னோட பிரஜைகளுக்கு அப்பா போல இருக்கிறவர், அன்பு செய்கிறவர். கிங்கரோ பிரம்மவாதினாம், பிரம்மவாதிகளுக்கு ஞானிகளுக்கு வேலைக்காரனாய் தன்னை பண்ணிக்கிறவர். தேஹினாம் ஆத்மவத் பிரேஷ்டா, எல்லாருக்கும் தன்னுடைய ஆத்மா எவ்வளவு பிரியமானவாளோ அதுபோல எல்லா பிராணிகளுக்கும் ஆத்மாவை போல பிரியமா இருக்கிறவர். எல்லா தேகிகளுக்கும் ஆத்மா ரொம்ப பிரியமானவர். தனக்காக தான் எல்லாம், இந்த ஆத்மாவினுடைய பிரீத்திக்காக தான் தேக போஷணம், ஆத்மாவோட பிரீத்திக்காக தான் பத்னி, ஆத்மாவோட பிரீத்திக்காக தான் பணம், குழந்தை, எல்லாம். அந்த ஆத்மாவை போல எல்லாருக்கும் பிரியமானவராக இருக்காராம் இவர். தேகினாம் ஆத்மாவத் பிரேஷ்டாம் சுஹ்ருதாம் நந்திவர்தனாக, சிநேகிதாளுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குறவராக இருக்கார். சிநேகிதர்களுக்கு நந்தினா சந்தோஷம், சந்தோஷத்தை உண்டாக்குறவர். நந்திவர்தனஹா, எப்போதும் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர். முக்தசங்கா பிரசங்கா அயம், இவர் இருக்காரே, முக்தசங்கிகளான சன்னியாசிகளுக்கு முற்றும் திறந்தவாளுக்கு அவள்கிட்ட ரொம்ப அன்பு வச்சவர். அவ எல்லாத்தையும் திறந்துட்டா, ஆனா இவர் அவள்கிட்ட அப்படி ஒரு அன்பு செய்கிறவர். முக்தசங்கா பிரசங்கோயம் தண்டபாணிர சாதுஷு, அசாதுக்களான அசத்துக்களுக்கு யமன் போல இருப்பார் இவர். பேர்பட்டவர் நம்ம பிருத்து மகாராஜன். அயம் து சாட்சாத் பகவம் ஸ்த்யதீஷஹாம் கூடஸ்தாத்மா கலயாவதீர்ணஹாம் யஸ்மின்ன வித்யாரசிதம் நிரர்த்தகம் பஷ்யந்தி நானாத்தும அபிப்ரதீதம். மூணு லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கிறவர் இவர். த்ரிதீஷஹா, ஏதோ நம்மூருக்கு மாத்திரம் அதிபதி இல்லை இந்த பிருத்து, மூணு லோகத்துக்கும் அதிபதியானவர்ங்கிறார். இந்த மூணு லோகத்துக்கும் அதிபதிங்கிற சொல்லு விஷ்ணுவை தான் குறிக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்தரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய. அப்புறம் என்ன சொல்றோம், திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே சுவாஹா. திரைலோக்கியநாதாயங்கிறோம், இந்த திரைலோக்கியநாதாயங்கிறது விஷ்ணுவை எங்கெல்லாம் சொல்லப்படுறதோ அங்கெல்லாம் சொல்லப்படும். திரைலோக்கியம் அபிநாதேனே ஏனஸ்யான் நாதவத்தரம் அப்படின்னார் ஸ்ரீமத் ராமாயணத்துல. ராமனை பத்தி சொல்ற காலத்துல இவன் மூணு லோகத்துக்கும் நாதனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னார். அதுபோல இங்க பிருதுவை சொல்றா, அயம் து சாட்சாத் பகவான் ஸ்த்யதீஷா, இவரும் மகாவிஷ்ணு அம்சம் இல்லையா, மூணு லோகத்துக்கும் நாதனாக இருக்கக்கூடியவர். கூடஸ்தா, விகாரம் இல்லாதவர். ஆத்மா கலயாவதீர்ணா, ஆத்மஸ்வரூபியாய் எல்லாருக்கும் இருக்கிறவர் பகவானே. இந்த அம்சமாக பிருதுவாக தோன்றியிருக்கார். யஸ்மின் அவித்யா ரச்சிதம் நிரர்த்தகம், ஆனா இவர் அறியாதவர்கள் இவரை சாமானிய மனுஷன்னு நினைக்கிறாள் அப்படின்னு இன்னும் பல குணங்கள் எல்லாம் சொன்னால் இவாள். அயம் மஹிம்காம் துதுஹே அதிராஜஹாம் பிரஜாபதிர் விருத்திகர பிரஜானாம் லோலி யோலீலயாத்ரீன் ஸ்வசராசகோட்டியாம்
பிந்தன்சவாம் காமகரோத்யதேந்திரஹாம். இந்த சக்கரவர்த்தி மக்களுடைய க்ஷேமத்தையே எப்பொழுதும் கோர்றவர். இந்த பிருது மகாராஜன் ஒரு சமயம் பசு ரூபம் எடுத்துட்டு ஓடக்கூடிய பூமி தேவிட்டேந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கறக்க போறார். பசு ரூபம் எடுத்துட்டு கோ ஓட போறால் இவருக்கு பயந்துண்டு அவளை பிடிச்சி தன் பலத்தினாலே பூமியில உள்ள எல்லாருக்கும் க்ஷேமத்தை வேண்டி அவள்கிட்டேந்து எல்லா பாக்கியத்தையும் கறக்க போறார். இந்திரன் போல மலைகளெல்லாம் பொடி பொடியாக்குறதுல இந்திரன் பெருமை வாய்ந்தவன். அதுபோல பூமியை தன்னோட வில்லு அம்புனால தொலைக்க போறார், சமமா ஆக்க போறார் இந்த பூமியே. விஸ்பூர்ஜயன்னாஜபம் தனுஸ்வயம் யதாச்சரக்ஷ்மாம் அவிஷஹ்ய மாஜௌ ததா நிலென்யுர்திஷி திஷ்ய சந்தஹ லாங்கூலமுத்யம்ய யதா மிருகேந்திரஹ. சிங்கம் போல இருக்க போறார் இந்த பிருது மிருகேந்திரஹ யதா. யாராலையும் போர்க்கடத்துல எதிர்க்க முடியாதவராக இருக்க போறார். பூமியை வந்து பூமி முழுக்க சஞ்சரிக்க போறார். துஷ்டர்களை நாலு திக்களையும் ஓட பண்ண போறார். அதோட இல்லை, இவர் 100 அஸ்வமேத யாகம் பண்ண போறார். ஏஷோஸ்வமேதாஞ்சதமாஜஹாரே சரஸ்வதி பிராதுரபாதியத்ரே. சரஸ்வதி நதி எங்க தோன்றினதோ அந்த இடத்துல இவர் 100 அஸ்வமேத யாகம் பண்ண போறார். ஆஹாருஷீத்யஸ்ய ஹயம் புரந்தரஹா. அந்த 100வது கடைசி யாகத்துல இந்திரன் வந்து இவருடைய குதிரையை அஸ்வமேதத்துக்கு உபயோகப்படக்கூடியதான குதிரையை தூக்கின்னு போக போறான். சதக்ரதுஷ்சரமே வர்த்தமானே ஆஹாருஷீத்யஸ்ய ஹயம் புரந்தரஹ சதக்ரதுஷ்சரமே வர்த்தமானே. அப்புறமேல அந்த கதைகள் இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் நடக்க போறதுங்கிறத இந்த மாகதர்கள் பந்திகள் சொல்றான். ஏஷஸ்வசத்யோபவனே சமேத்தியே. அது மாத்திரம் இல்லை, இந்த பிருது மகாராஜன் ஒரு சமயம் தன்னோட அரண்மனையிலே ஒரு தோட்டத்தில் ஏகாந்தமாக இவர் உலாவின் இருக்கிற காலத்திலே சனத்குமாரர் இவருக்கு காட்சி கொடுக்க போறார். ஏஷஸ்வசத்யோபவனே சமேத்தியே சனத்குமாரம் பகவம் தமேவம். அந்த பகவானான சனத்குமாரர் இவருக்கு தரிசனம் கொடுக்க போறார். கொடுத்து என்ன பண்ண போறார்? ஆராத்திய பக்தியா பக்தியா லபதாமலம் தது ஞானம் யதோ பிரம்மபரம் விதம் தீ. அவரை இவர் பக்தியோட பூஜிக்க எந்த ஞானத்தினாலேயே பரமாத்மாவை அடைய முடியுமோ அந்த ஞானத்தை இவருக்கு அந்த சனத்குமாரர் கொடுக்க போறார். கட்டாயம் அது நடக்கும் அப்படிங்கிறாலாம் மாகதர்கள் பந்திகள் மகர்ஷிகள் சொல்லி கொடுத்ததை அப்படியே வா சொல்லி விட்டார். இனிதான் எல்லாம் நடக்க போறது. பிருது இப்பதான் அவதரிச்சிருக்கார், பட்டாபிஷேகம் நடக்க போறது. தத்ர தத்ர கிரஸ்தாஸ்தாம் இதி விஸ்ருத விக்ரமஹாம் ஸ்ரோஷ்யத்யாத்மாஸ்ருதா காதாஹ ப்ருதுஹு ப்ருது பராக்ரமஹாம். அதிகமான பலம் வாய்ந்த அந்த பிருது மகாராஜன் இப்படி இவாள்லாம் புகழறதே கேட்டுன்னு இருந்தார், காது கொடுத்து கேட்டுன்னு இருந்தார். அப்படி சொல்லுன்னு தலையும் ஆட்டல, இன்னும் சொல்லுன்னு சொல்லல, அவளை உற்சாகம் படுத்தல. மகர்ஷிகள் சொன்னதை இவா சொல்றா, குழந்தை போல இவா சொல்றா. ஏதோ மகர்ஷிகள் காரணம் இல்லாத சொல்ல மாட்டா, ஏதோ சொல்ல சொல்லியிருக்காள். அவளுடைய வாக்கு இது சத்தியமாகட்டும் நினைச்சிருந்தி. திசோ விஜித்யா பிரதிருத்த சக்கரஹா ஸ்வதேஜசோத்பாட்டித லோகசல்யா சுராசுரேந்திரை உபகீயமானஹா மகானுபாவோ பவிதா பதிர்புவஹா. கடைசி ஸ்லோகம் இந்த அத்தியாயத்துல திக்குகள் அத்தனையும் இவர் வெல்ல போறார். அப்ரதிதித்ய சக்கரஹ, யாராலையும் எதிர்க்க முடியாததான ஆட்சியை இவர் செய்ய போறார். மக்களோட ஜனங்களோட துன்பங்கள் எல்லாம் போக்க போறார். உட்பாட்டித லோக சல்யஹ, தேவர்களுக்கு எப்படி இந்திரனும் அதுபோல பிரகாசிக்க போறார். தேவர்களாலையும் அசுரர்களாலையும் கொண்டாடப்பட போறார். சுராசுரேந்திரை உபகீயமானஹா. சில பேரை தேவர்கள் கொண்டாடுவார், சில பேர் அசுரர்கள் கொண்டாடுவார். பொதுவாகவே அசுரர்கள் கொண்டாடுறவால தேவர்கள் கொண்டாட மாட்டா, தேவர்கள் கொண்டாடுறவால அசுரர். இது ரெண்டு கோஷ்டி, எப்போது ரெண்டு கட்சி. அன்னால இன்னாலா இன்னைக்கு ரெண்டு கட்சி இருந்துட்டே இருக்கு உலகம் உண்டான காலத்திலேருந்து. அதுல இந்த பிருதுக்கு என்ன விசேஷம்னால் ஒரு மாறுதல் இவர்கிட்டால்
தேவர்களும் கொண்டாடுவாள், அசுராலும் கொண்டாடுவாள். சுராசுரேந்திரைர் உபகீயமானஹா மகானுபாவோ பவிதா பதிர்புவஹா. அப்படி ஒரு மகாத்மாவாய் இவர் பிரகாசிக்க போகிறார் அப்படின்னு இந்த ஒரு அத்தியாயம். பிருத்துவனுடைய கல்யாண குணங்களை பகவானுடையவே அவதாரம் அவர். அவர் இந்த பிருத்து இந்த பூமியை ஆண்டதுனால தான் இதற்கு பிருத்திவின்னு பேர். இந்த பேரெல்லாம் நாளைக்கு வரப்போகிறது. பிருத்வின்னு ஏன் பேர் பூமிக்கு? பூமி உள்ள கால பரியந்தம் பிருத்வின்னு சொல்ல போகிறோம். இந்த பிருத்வின்னு ஏன் பேர் உண்டாச்சுன்னால் இந்த பிருத்துராஜ்ய பரிபாலனம் பண்ணதுனால தான். அதனால இந்த பூமி உள்ள பரியந்தம் அந்த பேர் நிலைச்சிருக்கிற பரியந்தம் பிருத்து மகாராஜனோட பெருமை சொல்லப்படும். பிருத்வின்னு சொன்னாலே ஏன் வந்ததுன்னு விசாரிச்சாலானால் பிருத்து மகாராஜனோட பெருமைகளை இப்போ சொல்கிறா போல நேரம். அதுபோல ஒரு பகவானுடைய அவதாரம் இவர். ஏம் ச பகவான் வைன்யா ஸ்தாபிதோ குணகர்மபிஹி சந்தயாமாச தத்காமைஹி பிரதிபூஜ்யாபிநந்தியஜே. இப்படி நல்ல குணங்களையும் நல்ல செயல்களையும் கொண்டாடின மாகதர்கள் அவர்களை ராஜா வெகுமானம் பண்ணியும் கௌரவம், அவளுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. மகர்ஷிகள் சொன்னதே அவள் சொல்லியிருக்கா. அவர்களை கொண்டாடினார் பிராமணாலே. பிராமணாலை சேர்ந்த இன்னும் இதரர்களே, மந்திரிகளே, புரோகிதர்களே, கிராமவாசிகளே, நகரவாசிகளே, தேசவாசிகளே எல்லாரையும் கௌரவம் பண்ணினார். எல்லாருக்கும் ஒரு ஒரு கௌரவத்தை கொடுத்தார். பிராமண பிரமுகான் வர்ணானி பிரத்யாமாத்திய புரோதசா பௌராஞ்சானபதான் ஸ்ரேணீஹி பிரகிருத்தீஹி சமபூஜயதி. இப்படி மேலே பிருத்து மகாராஜன் ராஜ்யபரிபாலனம் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னதுமே அடுத்த அத்தியாயம் 17வது அத்தியாயத்தில் விதுரர் தான் இந்த கதையை மைத்ரேயர்கிட்ட கேட்டுன்னு இருக்கார். உடனே மைத்ரேயரை பார்த்து விதுரர் கேட்குறார், பூமியை ஏதோ இவர் வந்து சிக்ஷிக்க போகிறார்னாலே அது என்ன கதை? அஸ்வமேதம் பண்ண போகிறார், இந்திரன் வந்து குதிரையை தூக்கின்னு போகிறான்னாலே அது என்ன கதை? இந்த கதையெல்லாம் நீங்கள் சொல்லணும். பூமியை போய் ஏன் இவர் பிளக்க எத்தனை பண்ணினார், என்ன நடந்தது அப்படிங்கிறத விதுர சுவாமி மைத்ரேயரை கேட்க போகிறார். இந்த இவா ஏதோ கானம் பண்ணுறாளே இதோட விஷயங்கள் என்னன்னு கேட்க மேலே அந்த கதைகளெல்லாம் சொல்ல போகிறா. சனக்குமாரர் வரப்போகிறார், இவருக்கு ஞானோபதேசம் பண்ண போகிறாள். அப்போ மகான்களோட பெருமை, சாது சுங்கத்தோட பெருமையெல்லாம் சொல்ல போகிறா. ரொம்ப அழகான கதைகள் இந்த பிருத்து மகாராஜனோட கதை. இன்னும் ரெண்டு ஒரு நாள் இந்த சப்தாகத்தில் அவரோட கதை சொல்லப்படும். அவருடைய புள்ள விஜிதாஸ்வன்னும் தருவாரா, அவரோட பெருமை சொல்லப்படும். அப்புறம் அந்த பரம்பரையிலேயே பிராச்சீன பரிஹிஸ் அப்படின்னு ஒருவர் வரார். அப்புறம் அவரோட குழந்தைகள் 10 பேர்கள் பிரச்சேதஸ்கள்னு வரா. அவளோட இந்த சதுர்த்தஸ்கந்தம் முடியறது, சில கதைகள் சொல்லி இந்த சதுர்த்தஸ்கந்தம் அதோட முடியறது. அப்புறம் பஞ்சமஸ்கந்தம் பிரியவர்த்தனுடைய வம்சத்தை மேலே சொல்ல போகிறோம். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். மகாதேவக்ஷ புண்ணிய காலத்தில் பாகவதத்துலேருந்து இன்னைக்கு ஒரு அத்தியாயம் பிருத்து மகாராஜனோட ஸ்தவத்தை கேட்குறோம். மாதிரி பாகவதத்தை படிக்கிறது கேட்கறது நம்ம பிதர்களுக்கெல்லாம் அக்ஷயமான பிரீதி ஆகும். பகவானுடைய பிரீதியும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். கல்யாண ரூபாய கலௌஜனானாம் கல்யாணதாப்த்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானநாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதி பதயே ஜானகீகாந்த ஸ்மரணம் சத்குரு ஆஞ்சநேயமூர்த்திகி.